சங்கர், உன் ஆரம்பமே அமோகமான வெற்றி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. சங்கர் வாழ்க! 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 ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். உங்க புள்ளக்குட்டியோட சோகமா இருக்கணும். ஒரு சல்லி காசு கூட வாங்காம இந்த ஏழைக்காக வாதாடி என் மானத்தை காப்பாத்தினீங்க. இல்லைன்னா என் குழந்தைங்க நாலு பேருக்கு மத்தியில போகும்போதெல்லாம் அதோ பாத்தியா கொலைகாரனுடைய மகன், கொலைகாரனுடைய மகன்னு குத்தி குத்தி காட்டுவாங்க. நீங்க என்ன மட்டுமல்ல, என் வருங்கால சந்ததியுடைய கௌரவத்தையும் சேர்த்து காப்பாத்திட்டீங்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேயா. அடடே, என்ன இது? நான் என் கடமையை தானே செய்தேன். இதுல புகழறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சங்கர், அம்மா இதோ பாத்தியா, உன் மகன் வெற்றியை மக்கள் வெற்றியா ஊரே கொண்டாடுது. இந்த பெருமையெல்லாம் உனக்கு தாமா சேரும். இந்த மாதிரி வெற்றி அடுக்கடுக்கா வந்து குவியணும்னு ஆசீர்வாதம் செய்யம்மா. என்ன ஆசீர்வாதம்? எப்பவும் உனக்கு உண்டுடா கண்ணு. என்னம்மா இது, இந்த இன்பமான வேளையில கண்கலங்கிற? ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லை. உங்க அப்பா நினைப்பு. ஏ தங்கர், நில்லு நில்லு நில்லு. நீ விடுதலை செஞ்ச பாரு, அவருடைய மச்சினம் கூட நான் தான். ஆமா, இதுக்காகவே நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். எங்க தலைய நீட்டு. நீங்களே வந்துட்டீங்களா? என்ன தம்பி, அங்கே பார்ட்டிக்கு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமலா வேற வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா. புறப்படு. அப்ப சரிங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நாங்க வர்றோம். ஆமா மச்சான், இரு நானும் வரேன். சங்கர், நீ திருச்சி வந்தீன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் வராம போயிடாத. இந்த பாரு, நம்ம வீட்டுக்கு வர்றது ஒண்ணும் சிரமம் இல்ல. திருச்சி ஜங்ஷன்ல வந்து இறங்க வேண்டியது. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு விர்ன்னு முள்ள வந்தீன்னா மலைக்கோட்டை வரும், அதுல போய் மோதிக்காத, ஸ்டாப் பண்ணிக்க. அங்க இருந்து ரைட்ல திரும்பி நடந்துகிட்டே இரு, தெப்பக்குளம் வரும். Thank you.
மனமே ஆடுதல் பாராய் பச்சை கலிதவம் அப்பா மகனித மகரி நீதவம் அப்ப தலித பாதலி கரிரி நீடி மகாரி அப்ப தலித பனிதவ மகரி கரித தவம தனித கரித மகரி கரி 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 தனித மகரி கட்சி தனிதா தப்ப மகரித அப்ப தனித சபாஷ் கமலா, சபாஷ். அழகான நாட்டியம், அற்புதமான அபிநயம். ஓ ஆட்டத்தை நான் எப்போதுமே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. தேங்க்ஸ். அதனாலதான் நான் கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சங்கர். முடிவா? எதை பத்திங்க? கமலாவை பத்தி தான். இனிமே என் பொண்ணு மேடையில மட்டும் ஆடக்கூடாது, சதா உன் உள்ளத்திலேயே ஆடிக்கிட்டு இருக்கணும். அதாவது இன்னுமா புரியல? என் மகளை சங்கருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அம்மா, 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 விஷயம் தெரியுமா உனக்கு? இனிமே நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துருச்சு, கஷ்டமெல்லாம் ஒயிஞ்சிருச்சு. அம்மா, கைலாசம் பிள்ளை இன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டி கொடுத்தாரு, அதுல கமலாவை எனக்கே கொடுக்கறதாக முடிவா சொல்லிட்டாரு. இனிமே நான் சாதாரண வக்கீல் இல்லை, லட்சாதிபதியோட மாப்பிள்ளம்மா, லட்சாதிபதியோட மாப்பிள்ளை. அட, என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? அம்மா, என்னம்மா இது நெற்றியில? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது மகனே, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய சமயத்தில் நீ எதுவும் புரியாத சிறுவனாயிருந்தாய். அம்மா, அப்படியானால் என் தந்தை உயிரோடு தான் இருக்கிறார், ஆனால் உயிரற்ற உடலாக உணர்கிறார். என்ன? ஆமா மேடம், வேலூர் சிறைச்சாலையில் கொலை செய்த குற்றத்திற்காக என் கணவர் ஆயுட்கைதடா. என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? நம்ப முடியவில்லையே என்ன? அம்மா சொல்லுங்கள், யாரை கொண்ட குற்றத்திற்காக அவருக்கு இந்த கதி ஏற்பட்டது சொல்லுங்கள். அம்மா சொல்லுங்கள். யாரோ மோகனாவா அவளை தான் கொன்றதாக குற்றம் சாட்டி விட்டார்கள் கொடியவர்கள். அந்த கொடிய சம்பவம் எங்கேயம்மா நடந்தது? முழுவதுமே சொல்கிறேன் கே. திருச்சியிலே தான் நடந்தது அந்த திடுக்கிடும் சம்பவம். அப்போதெல்லாம் அவர் மத்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு சமயம் திருச்சி சென்று மோகனா என்ற பெயர் கொண்ட ஒருத்தியின் இன்சூரன்ஸ் பண சம்பந்தமாக ஏதோ விசாரிக்க போயிருந்தார். அங்கேதான் இது ஏற்பட்டதாம். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்நேரம் உன் மாமா வீட்டில் அமுது போல் மழலை பேசும் உன்னை தூக்கி வைத்துக் கொண்டு உங்க அப்பாவின் வரவிற்காக நான் காத்து கொண்டிருந்தேன். எல்லாம் முடிந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. சிறைச்சாலையில் இருந்து என் சிந்தை அணு ஒவ்வொன்றிலும் குடியிருக்கும் என் தெய்வம் எழுதிய முதலும் கடைசியுமான அந்த கடிதத்தின் மூலம் தான் எனக்கு தெரிந்தது. அவர் கொலைகாரராம், என் கணவர் கொலைகாரராம், உன் தந்தை கொலைகாரராம். ஏன் மகனே, இன்னும் உனக்கு விளங்கவில்லையா? இதோப்பா, குற்றமற்றவன் நான் என்று என் குலவிளக்கு குமுறும் எரிமலையாய் எழுதியிருக்கும் வாசகங்களை படித்துப்பார். அன்பு மறைவிக்கு ஆசை கணவர் இட்டிருக்கும் இறுதி கட்டளையை கவனித்துப்பார். பார் மகனே, பார். என் பிரியத்துக்குரிய பொன்னம்மா, என்னென்னமோ எண்ணிருந்து நீயும் நானும் நம் செல்வமும் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசை கோட்டைகள் பல கட்டியிருந்தேன். அவை எல்லாம் தூள் தூள். பொன்னம்மா, நான் என்ன செய்வேன்? மோகனாவை நான் கொலை செய்தேனா? ரத்தத்தை கண்டாலே மயக்கம் போட்டு விழும் நான் கொலை காரணம். ஆம் ஆம், எப்படியோ நீதியின் கண்களை குருடாக்கிவிட்டு என்னை குற்றவாளி என்று ருஜுபடுத்தி விட்டார்கள். ஆனால் நான் நிரபராதி, நிரபராதி. பொன்னம்மா, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். அல்ல அல்ல,
கணவன் மனைவியிடம் கேட்கும் பிச்சை பொன்னம்மா, பிச்சை. என்னை மறந்துவிடு, என் பெயரே மறந்துவிடு. நான் இறந்து விட்டதாகவே நினைத்துக்கொள். என் குழந்தை, என் சங்கர், அவனுக்கு தெரியக்கூடாது தன் தகப்பன் ஒரு கொலை குற்றத்தால் ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கிறான் என்பது. அவன் நன்மைக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். என் வேண்டுகோளை தயவு செய்து நிறைவேற்று பொன்னம்மா. இன்னொன்றையும் கேட்டுக்கொள். எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தால் என் குழந்தையை நீ நாளைக்கு ஒரு பெரிய வச்சியலாக்க வேண்டும். அவன் என் போன்ற ஏழை நிரபராதிகளை எப்பாடுபட்டாவது விடுவிக்க வேண்டும். பொன்னம்மா, உன்னை பொறுத்தவரை நான் செத்துவிட்டேன். என் எண்ணங்கள், ஆசைகள் அத்தனையும் செத்துவிட்டன. இந்த உலகம் பொய், நீதி பொய், நேர்மை பொய், நியாயம் பொய், கடவுள் பொய், எல்லாமே என் வரைக்கும் பொய், பொய், பொய். இல்லை, இந்த உலகத்தில் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. நல்லவர்கள் சிலராவது இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அம்மா, புரிந்து கொண்டேன். என்னை பெற்று வளர்த்த என் பிதாவை குற்றவாளி என்று காராகிரகத்தில் இழுத்து பூட்டி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி, கொலைக்கஞ்சா கொடும்பாவி இன்னும் இந்த சமுதாயத்தின் சொந்த பந்துகளிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதுதானே அம்மா நடந்த விஷயம்? ஆம் கண்ணே, இந்த 12 வருஷங்களாக இதை தான் என் நெஞ்சிலே வைத்து பூட்டி இருந்தேன். அதோ போகிறாள் பார், மகாலட்சுமி போன்றவள் என்று என்னை சுட்டி காட்ட வேண்டிய உலகம். அபசகுணம் வந்துவிட்டது, அபசகுணம் வந்துவிட்டது என்று அலறி புடைத்து ஓடி ஒளியும் கொடுமையான நிலைக்கு ஆளானேன். ஏன், ஏன்? எந்த சட்டம் உன் தந்தையை குற்றவாளி என்று பிரகடனப்படுத்தியதோ அதே சட்டம் உன் தந்தைக்கு நிரபராதி என்று பட்டம் சூட்ட வேண்டும். அதை நான் பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். கண்ணே, உன்னிடம் அறிவிருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக உண்மையின் பக்கபலம் இருக்கிறது. ஏன் தயங்குகிறாய் மகளே? எப்படியும் உன் தந்தை குற்றமற்றவர், குணக்கடல் என்பதை இந்த உலகத்திற்கு நீ நிரூபிக்க வேண்டும். குன்றின் மேலிட்ட விளக்கு போல் கொழுந்து விட்டெறியும் நம் குடும்ப கௌரவத்தை கவி இருக்கும் கார்மேகமாம் அந்த அபவாதத்தை அகற்ற வேண்டும் மகனே, அகற்ற வேண்டும். என்ன சொல்கிறாய், சொல் மகனே, சொல். அம்மா, இதைவிட வாழ்க்கையில் லட்சியம் வேறு என்ன இருக்கிறது எனக்கு? அம்மா, எத்தனை கோடி தடைகள் குறுக்கிட்டாலும் சரி, அவைகளை எல்லாம் உடைத்தறிவேன். நீதிக்கு முன்னால் நீசர்கள் போட்டிருக்கும் மாயத்திரையை கிழித்தறிவேன். உண்மை எனும் ஒளிவிளக்கை கையிலேந்தி, அநீதி என்னும் அந்தகாரத்திலே ஆட்சி செலுத்தும் அக்கிரமக்காரர்களை கையும் களவுமாக பிடிப்பேன். என் தந்தை குற்றவாளி அல்ல, கொலைகாரர் அல்ல, அவர் நிரபராதி, நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டுவேன். அம்மா, இந்த முயற்சியில் என் சித்தம் வேதனித்தாலும் சரி, நானே செத்து மடிந்தாலும் சரி, எடுத்த கருமத்தை முடித்தே தீருவேன், முடித்தே தீருவேன். இது சத்தியம் அம்மா, சத்தியம். கண்ணே, சங்கர், என் செல்வமே, என் வயிற்றில் பாலவாத்தாயடா, என் வயிற்றில் பாலவாத்தா. சுவாமி, சுவாமி, நான் நினைத்தது நடக்க போகிறது, என் கனவு பலிக்க போகிறது. சுவாமி, என் கனவு பலிக்க போகிறது. கமலா, கடுஞ்சிறையில் தந்தை, கல்யாண மண்டபத்தில் மகன், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சங்கர், நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் ஈடுபட்டிருப்பது ஒரு அர்த்தமில்லாத காரியம். தவறு கமலா, தவறு. என் வாழ்க்கை அர்த்தமே அதிலேதான் அடங்கி இருக்கிறது. இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நடத்த போகும் ஆராய்ச்சி அத்தனையும் நடந்து முடித்து தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்கிற்காக. அதைத்தான் நான் ஆட்சேபிக்கிறேன். வழக்கு முடியவும் இல்லை, நல்ல தீர்ப்பு வழங்கப்படவும் இல்லை. சங்கர், நீங்கள் பழைய குப்பையைத்தான் கிளறப் போகிறீர்கள். கவலை இல்லை, கோமேதகம் கிடைக்கும் என்றால் குப்பையை மட்டும் என்ன, சாக்கடையை கூட கிளறலாம். அப்போ முடிவு? கடமை முதலில், அதற்கு பிறகுதான் எல்லாம். சங்கர், கடைசியா கேட்கிறேன், இந்த தேதியிலே என் கமலா 1 கோடி ரூபாய் ஐஸ்வர்யத்துக்கு எஜமானி. இப்போ உனக்கு அவ வேணுமா, இல்ல ஒண்ணுமில்லாத அப்பாதான் வேணுமா? புரிகிறது உங்கள் கேள்வியின் நோக்கம். பிதா தேவையில்லை, பொண்ணும் பொருளும் தான் தேவை. இப்படி நான் சொல்வேன் என்றுதானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி நினைக்கக்கூட என் மனம் கூசுகிறது. சங்கர், என்னை தடுக்காதீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற முதுமொழியை நான் இன்னும் மறக்கவில்லை. வருகிறேன்.
புறப்பட்டுட்டியா சங்கர்? ஆமாமா, சீக்கிரமா கிளம்பினாதான் ரயிலுக்கு போக முடியும். அடே என்னம்மா இது? ஒண்ணுமில்லைப்பா, கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல முன்ன பின்ன பழக்கம் இல்லாத இடத்துக்கு போறிய. அங்கே உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, அப்படிங்கிற கவலைதான் பா எனக்கு. நான் தனியாவா போறேன், யார் சொன்னது? என் கூட உண்மை வருது. உலகத்துக்கெல்லாம் உயர்ந்த என் அம்மாவோட ஆசீர்வாதம் வருது. இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு துணை என்னம்மா வேணும்? சங்கர், என் கண்ணே, என் செல்வமே, அதுக்கு இல்லடா மகனே. படமான வாழ்க்கை எதிர்த்தா போல இருக்கிறப்போ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு உன்னை எங்கேயோ அனுப்புகிறேனே, என் மேல் கோபம் இல்லையே கண்ணு? அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. இந்த உடலுக்கும் உயிருக்கும் காரணமே நீங்க ரெண்டு பேரும் தானே. தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்து முடிக்கிறது தாம்மா மகனுக்கு அடையாளம். நான் போயிட்டு வர்றேம்மா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா. முன்னறியும் தெய்வமடா நமக்கு வேதமடா, வேதமடா மனிதா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. தன் பொருளும் தன் சுகமும் தனது பிள்ளை, தன் பொருளும் தன் சுகமும் தனது பிள்ளை என்று அன்பு கொண்ட அவர் கீடு ஏதுமில்லை. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. செல்லரித்த ஆலமரம் அடிப்புறம் காய்ந்தாலும், செல்லரித்த ஆலமரம் அடிப்புறம் காய்ந்தாலும் ஜீவனற்று போகாமலே, ஜீவனற்று போகாமலே அதன் எனவே விழுது பின்பு வந்து கிளை தாங்கி பேணுகின்ற செயல் போலே. நல்ல குடி வழி வந்த மக்கள் குணம் அதுவெல்லே சொல்லுதடா தெள்ளு தமிழ் நூலே, சொல்லுதடா தெள்ளு தமிழ் நூலே. அதை உள்ளமதில் உணராத பிள்ளைகளுக்கே கீரி பிள்ளை அணிப்பிள்ளைகளும் மேலே. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா, வேதமடா மனிதா. சாரி மிஸ்டர் சங்கர், நீங்க அந்த கைதி குமாரசாமி இப்ப பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சார், 12 வருஷம் கழிச்சு அவரை பார்க்க ஆசையோடு வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது எனக்கு இன்டர்வியூ கொடுத்து தான் சார் ஆகணும். ரொம்ப தொந்தரவு பண்றீங்களே, நீங்க இப்ப பார்க்க முடியாதுன்னா முடியாதுதான். ஏன் வீணா பேசி நேரத்தை பாழ் பண்றீங்க? ஐயா, நீங்க என்ன யாரும் நினைச்சுட்டு பேசுறீங்க? நான் அவருடைய மகன் ஐயா, மகன். என்ன, நீங்க அவரோட மகனா? கொச்சிருங்க, வாட இவரை அழைச்சிட்டு போய் அந்த கைதி குமாரசாமியை காட்டுப்பா. எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அஞ்சாத கள்ளனடி, ஆறும் மற்ற பாவியடி, நெஞ்சார போய் சொல்லும் நேயம் இல்ல நிஷ்டூரல். அஞ்சாத கள்ளனடி, ஆறுமற்ற பாவியடி, நெஞ்சார போய் சொல்லும் நேயம் இல்ல நிஷ்டூரன். கஞ்சா வெறியனடி, கை சேதமாகும் முன்னே அஞ்சாத என்று சொல்லி எந்த கண்ணம்மா, நீ ஆண்டிருந்தால் ஆகாதோ எந்த கண்ணம்மா. ஏ சார், என்ன சமாச்சாரம்? எங்க அப்பாவே எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா?
அதோ அந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கார பாருங்க, அவர் தான் உங்க அப்பா. குமாரசாமி 840 840 840 குமாரசாமி ஒன்னதாப்பா, இதோ பாரு உன் மகன் வந்திருக்காரு. அப்பா, நீங்க நினைச்சபடியே அம்மா இன்னொரு வக்கீல் ஆக்கிட்டாங்க. அதுவும் முதல் கேஸ்லயே நான் வெற்றி மாலை சொல்லிட்டேன். இனிமே உங்க அவமானத்தை போக்குறதுக்கு எனக்கு முழு பலமும் கிடைச்சாச்சு. அப்பா, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, இத்தனை வருஷமா நான் அவங்களை வந்து பார்க்கலன்னு என் மேல கோவமாப்பா. நான் என்ன செய்யும்? நேத்து தான் அம்மா எனக்கு பூரா விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அப்பா அப்பா, என்ன இப்படி சோதனை பண்ணாதீங்க, என்னால தாங்க முடியாது அப்பா, தாங்க முடியாது. அப்பா, கொஞ்சம் திரும்பி என்ன பாருங்க. உயிரை கொடுத்தாவது நீங்க குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க புறப்பட்டிருக்கிற உங்க மகனை கொஞ்சம் பாருங்க. அப்பா, என்ன பார்க்க மாட்டீங்களா? என்னோட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? அப்பா, எங்க நான் நடந்த கதையெல்லாம் கேட்டு உங்க மனசை புண்படுத்த வந்திருக்கேனோ நினைச்சு மௌனமா இருக்கீங்களா? இல்லப்பா, இல்ல, நீங்க அதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நீ போற காரியம் ஜெயமாகட்டும்டா மகனேன்னு என்ன ஒரு தடவை வாழ்த்துங்கப்பா, ஒரே ஒரு தடவை என்ன வாழ்த்துங்கப்பா. அப்பா, உங்களோட கூட சேர்ந்து இருக்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. உங்க ஆசீர்வாதத்தை கூட பெற முடியாத பாவியாக நான் இருக்கணும். குமாரசாமி, உனக்கு மூளை கலங்கி போச்சா? இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டானே உன் மகன், அவன்கிட்ட ஒரு வார்த்தை பதில் பேசி அனுப்பிச்சிட கூடாது? என்னப்பா கோதண்டா, என்னப்பா அந்த பைத்தியம் கையில போய் பேசினாக்கிறிய? சோத்து பறக்க துண்டத விட்டு விட்டு நீ ஏறவாப்பா. தாயின் மொழி வழியே தந்தை மொழி காத்தா, தரணியில் ரவி குலராமன், தந்தை சுகம் காக்க தனது சுகம் தோன்றலினும் பீஷ்மன், சந்திரகுல தோன்றலினும் பீஷ்மன். முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா, வேதமடா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. சாரி,
அம்மா அம்மா, நான் புள்ள ஊட்டிக்காரன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ரெண்டு பேருமே வாங்க, எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும். சரி பாப்பா. இந்த ஊருக்கு புதுசா நீங்க? ஆமாங்க, என் பேர் சங்கர், சென்னையில வக்கீலா இருக்கிறேன். என் பேர் லீலா, மக்கள் குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியையா இருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊர்ல இங்க நல்ல ஹோட்டல்? ஹோட்டலா? இந்திரபவன் நல்லதுன்னு சொல்றேங்க. இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு அஞ்சு முப்பது 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 இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஒண்ணு இருபத்தி ஒன்பது இருபத்தி ரூம் காலி இருந்தது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ரூம் இருக்குதான் கேட்டேன். இருக்கு 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 இருக்கு. ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு அங்கேயே இருக்கட்டும். முதல்ல என்ன அனுப்பிவிங்க சார். வாங்க வாங்க, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு. ரூம் இருக்குதுன்னு சொன்னீங்க, ரூம் இருக்குன்னு சொன்னல பாத்தீங்களா, இந்த இருக்கு வந்து நம்மளை கிறுக்கு ஆக்கிடுச்சு. உங்க பேரு? சங்கர். எவ்வளவு நாள் தங்க போறீங்க? ஒரு மாசம். ஒரு மாசமா? அப்ப ஐம்பது ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. உங்க ஊரு, பேரு, தொழில், அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி அதுல ஒரு கையெழுத்த போடுங்க. சரி. இருக்கு ஒன்பது இருக்கு ஒன்பது இருக்கு ஒன்பது 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 ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினொன்னு 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 இருக்கு ஒன்பது. இதுல ஒன்பது ஒன்பது இருக்கு ஒன்பது இல்லையா, இருபத்தி ஒன்பது. ஆமா ஆமா, இருபத்தி ஒன்பது. ஐயோ மூளையா. டே பையா, சார் ஐயா, அஞ்சா நம்பர் கூட்டு போ. சரி சார். அஞ்சா நம்பர் 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 ஏண்டா நீ வேற குதிக்கிற? போப்பா. அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் முப்பது 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 மேடையிலே சார், இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்கு? ஐயா, நான் கேட்டது காதுல விழல, விழுந்தது விழுந்தது. இந்த பாட்டை தானே கேக்குறீங்க? இது வந்துங்க 1938 நம்ம கிட்ட போயிரு பாண்ட பாட்டுங்க. இது இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்குதுன்னு கேட்டேன். இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா. என்னங்கது, நம்ம கிட்ட போயிரு நாடா கம்பெனிதாரங்களை வச்சிருந்தாரு. கண்டா விட. யோ, இந்த ஊர்ல மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்குது? ஓஹோ, மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா. தெரியலையே. ஏ பையா, இங்க மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஏதாவது இருக்காடா? ஓ, இந்த செத்தவங்களுக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் கொடுப்பாங்களே, அந்த கம்பெனியா சார்? என்னது, செத்து போனா அதிர்ஷ்ட பிரைஸா? ஆமா சார், எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அம்மாவுக்கு 1000 ரூபா அதிர்ஷ்ட பிரைஸ் கொடுத்தாங்க. ஆமாப்பா, அந்த மாதிரி கம்பெனி பத்தி தான் கேக்குறேன். எங்க இருக்குது? இப்படியே போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த மூலையில இருக்கு சார். ஓ, தேங்க்ஸ். Thank you.
என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆபீஸ். மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அது இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னு. ஆமா ஆமா, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா அது திவாலாய் இழுத்து பூட்டி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஓ, தேங்க்ஸ், நான் வர்றேன். மக்கள் குரல் வார ஏடு, 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 மக்கள் குரல் வார ஏடு. கற்க கசடர கற்க கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம் சார். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் உங்க பத்திரிகையோட பழைய பிரதிகளை பார்க்கணும். உட்காருங்க. எத்தனை வாரத்துக்கு முந்தைய பத்திரிக்கை வேணும்? 12 வருஷங்களுக்கு. ஓஹோ, 12 வருஷத்துக்கு முந்தியா? ஆமாங்க. அப்பாபாபாபா, அது கரையான அரிச்சு ஜீரணமாகி எத்தனை வருஷம் ஆச்சோ, அதை இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கொஞ்சம் தயவு பண்ணுங்க, எனக்கு அது அவசியம் தேவைப்படுது. அதுக்காக என்ன என்னையாச்சே சொல்றீங்க? இந்த வாரம் பத்திரிக்கையே வந்த பாடில்ல. உங்களுக்கு ஃபைல தேடிக்கிட்டு இருந்தேன்னா என் வேலையை யாரு பாக்குறது? என்ன, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா அதுக்கு உண்டான தொகையை நான் கொடுத்துறேன். அந்த தொகை கிடைக்கட்டுங்க. தொகை, தொகையை விட எனக்கு வேலையும் நேரமும் தான் முக்கியம். தயவு பண்ணி தொல்ல கொடுக்காதீங்க. இல்ல நீங்க பிளீஸ். ஓ, நீங்களா? நீங்க? நான் இந்த பத்திரிகையில தான் உதவி ஆசிரியா இருக்கிறேன். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? உங்க பத்திரிகையோட பழைய பிரதிகள் தேவையா இருந்துச்சு. பார்த்துட்டீங்களா? இல்ல, உங்க மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்கிற போல இருக்கு. என்ன, பிஸியா வேற இருக்கிறாரா? கொஞ்சம் இருங்க, நானே வாங்கி தரேன். நம்ம பத்திரிகையோட பெயரை மக்கள் எதிர்னு வைக்காமே ஏன் தெரியுமா மக்கள் குரல்னு வச்சிருக்கோம்? தெரியாதுங்களே. பொதுமக்கள் எல்லோருக்கும் முடிந்த அளவு உதவி செஞ்சு எப்போதும் அவங்க நண்பனா இருக்குதான், தெரியுதா? முதல்ல அவர் கேட்கிற ஃபைலை எடுத்து கொடுங்க. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சேச்சே, அப்படி ஒண்ணும் இல்லைங்க. எங்க ஆபீஸை தேடி வந்த உங்களுக்கு இந்த உதவி கூட செய்யலன்னா வேற என்னதான் இருக்கு? உட்காருங்க. ஓ சாரி. ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடனாளியா இருக்கிறேன்ல. என்ன, கடனாளியா? ஆமா, அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் டாக்ஸில வந்தப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் பாக்கி கொடுக்கணும். ஓ, அதுவா? இந்தாங்க. இல்ல இல்ல, உங்ககிட்ட இருக்கட்டும். சார், யாருக்கு நீங்க கேட்ட ஃபைல்? எக்ஸ்கியூஸ் மீ. பாய், அவருக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடு. பருவமங்கை படுகொலை செய்யப்பட்டாள். மோகனா கொலை நகரெங்கும் பீதி. இன்சூரன்ஸ் இன்ஸ்பெக்டர் குமாரசாமி தான் கொலைகாரனாம். சந்தேகத்தின் பேரில் கைது. தந்தைக்கு ஆற்று
மற்றும் உதவி. சார் சார், அவரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பொன்னையா சாட்சியம் தள்ளுபடி, சரியல்லவென்று கோர்ட்டு முடிவு. மோகனாவுக்கும் குமாரசாமிக்கும் கள்ள தொடர்பு உண்டாம். சொக்கப்பாவின் சாட்சியம். குமாரசாமி கொலை செய்து ஓடியதை வேலைக்காரி வீணா பார்த்தாள். கூற்றில் வாக்கு முடியும். ராசிக்கோட்டரின் ஆணித்தரமான வாதம், குமாரசாமி தான் கொலைகாரன். தீர்ப்பு நாளை. குமாரசாமிக்கு ஆயுள் தண்டனை. நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை. வாத்தியங்கள் ரிப்பேர் செய்து கெடுக்கப்படும். நீங்க இது வேலை 3 ரூபாங்க. வேற என்னங்க வேணும்? எடுத்துங்க எடுத்துங்க. அட நீங்க ஃப்ளூட் கூட வாசிப்பீங்களா? அது விலை கூட 3 ரூபா தான். ஆமாங்க. இதுவும் 3 ரூபா, இதுவும் 3 ரூபா இல்லையா? ஆமாங்க. இந்தாப்பா இந்த 3 ரூபா சாமான நீ வச்சுக்க. இதுக்கு பதிலா இந்த சாமான நான் எடுத்துக்கிறேன். என்னப்பா சத்தானே? சத்தாங்க. இதுல என்னங்க பேசுங்க. சரிப்பா நான் வரேன்பா. போயிட்டு வாங்க. ஓ ஸ்டாப் ஸ்டாப். என்னப்பா? ஒண்ணு இல்லைங்க. அதுக்கு பணம் கொடுக்காம போறீங்களே? எதுக்குப்பா பணம் கொடுக்கறது? அந்த ஃப்ளூட்டுக்குங்க. இதுக்கு பதிலா தான் பிளேட்டை திருப்பி கொடுத்துட்டேப்பா. அப்ப இந்த பிளேட்டுக்கு நீங்க பணம் கொடுக்கலையே? என்னப்பா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீ? அதுதான் உன் கை மேல கிதேப்பா. நான் எதுக்குப்பா பணம் கொடுக்கறது? இருங்க இருங்க இருங்க. என்ன சொல்றீங்க நீங்க இப்போ? அது அதுக்கு பதிலா பிளேட்டை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க. அப்ப பிளேட்டுக்கு பணம் அது எப்படி வரும்? பிளேட் என் கையில தானே இருக்கு. ஆமாங்க ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். போயிட்டு வாங்க. முட்டாத்தனமா அவரை போய் பணம் கேட்கிறேன். என்னப்பா தேடுற? ஒண்ணு இல்லைங்க. செருப்பு செருப்பு செருப்பை தேடுறியா? என்ன இந்த இதுக்கு பணம் கொடுத்தியா? என் மாப்பிள்ள ஒரு முட்டா பயலா இருந்தா அவனை ஏமாத்தி எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். வைடாக்கடா அடிக்கலாம். அந்த அவசியம் அயோக்கிய பயல. மாப்பிள, வியாபாரம் பண்றீங்களா இல்ல தானம் பண்றீங்களா? ஏன் மாமா? உனக்கு அறிவு இருக்கா? மூளை இருக்கா? புத்தி இருக்கா? பிஷ்டா பிஷ்டா. மாமா, அவன் முதல் இல்லாம வியாபாரம் எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். ஆஹா, இத வச்சுக்கிட்டு
ஒரு புஸ்தகம் எழுதி விற்பனை பண்ணினா எப்படி இருக்கும்? எல்லாருமா சேர்ந்து உன் முதுகுல டின்னு கட்டுவாங்க. உன்னை வச்சு நான் வியாபாரம் செய்தா பேசாம காசிக்கு காவடி தூக்கிட்டு போக வேண்டியதான். தூக்குங்க மாப்பிள, மரியாதையா சொல்றேன், வெளியில போ சொல்றேன், வெளிய போ. மாமா பொறியா இல்லையா? மாமா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மாப்பிள சொல்றேன், நீ போகும். என்ன சார்? அடே ஐயா சாமி, என்னப்பா இது? ஏய் சக்க நீயா? ஏய் இப்ப எங்க மாமனார் ஒண்ணு என்ன கைத்து பிடிச்சு தள்ளல, உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்த பாரு, அதுல காலு தடுமாறி அப்படி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப வந்த, எங்க வந்த, எதுக்காக வந்த, இப்ப எங்க போற, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த தெரு முனையில பொன்னையான்னு ஒருத்தர் இருக்கிறார் பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது, அவரை பார்க்கத்தான் நான் இப்ப புறப்பட்டு இருக்கிறேன். நீ வரியா போலாம். அப்பா நான் அங்க வரல, ஏன்னா அங்க மோகனான்னு ஒரு பிசாசி இருக்கு, அது பிடிச்சுக்கும். என்ன மோகனா பிசாசா? ஆமா. பயங்கரத்தை எல்லாம் மறந்து அமைதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட மறுபடியும் வாய திறந்து விஷயத்தை சொன்னா எந்தெந்த கோர்ட்டுக்கு சாட்சியா வந்து நான் சொல்லப்படணுமோ தெரியல. அதனால என்ன ஒண்ணு கேட்காத தம்பி, என்ன ஒண்ணு கேட்காத. அப்படி சொல்லாதீங்க. உங்களைப் போல உத்தமர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பதால் தான் இந்த உலகத்திலே உன்மத்தர்களின் தொகை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருகிறது. ஐயா தயவு செய்து இந்த கொலை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்ட விவரங்களை மட்டும் சொல்லுங்கள் போதும், அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஆமா ஐயா, சொன்னா என்ன, தொண்டை வறண்டு போகும்னா பயப்படுறீங்க? அதெல்லாம் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க, நான் ஒரு சோடா வாங்கி தரேன். ஐயா ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் அப்பாவிற்கு ஆயுள் தண்டனை கிடைத்து அவரும் இதை போலவே அவதிப்பட்டார், அவரை பற்றிய தகவல் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நீங்கள் துடிக்க மாட்டீர்களா? கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா, உங்கள் மகனை போல கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சொல்லுங்கள் தம்பி. சொல்லுங்கள் ஐயா. போதும் தம்பி போதும், உனக்கு அந்த கொலையை பற்றிய விவரம் தானே வேணும்? ஆமாங்க. உட்காருங்க, சொல்றேன். ஓ எங்க வச்சேன், இங்க இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. தம்பி, பனிரெண்டு வருஷங்களுக்கு முன்பு எல்லா வருஷத்திலையும் வர்றது போலத்தான் ஒரு நாள் பொங்கல் வந்தது. அன்று மாலை நேரம், அந்தி சாயும் அழகான வேலை. இப்படித்தான் உட்கார்ந்து நான் காபி சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அந்த சமயம் மாடியிலே இருந்த மோகனாவின் அந்த கோடியறையிலே இருந்து காற்றிலேயே மிதந்து வந்தது சங்கீதம். அருமையான சங்கீதம், அற்புதமான சங்கீதம். Thank you.
மனம் கொஞ்சது நித்திரையில் சித்திர கனவு ஒத்திக்க பார்க்குது நித்திரையில் சித்திர கனவு ஒத்திக்க பார்க்குது ஒத்திக்க பார்க்குது. என்ன விஷயம்? இத பாருங்க, சிகரெட் கேஸ். சீன் இனிஷியல் கூட இருக்குங்க. எதுக்கு இதை எடுத்து பத்திரமாவை? பிங்கர் பிரிண்ட் லெபரேட்டுக்கு அனுப்பி வைப்போம். சார், என்ன அது? ஒரு லெட்டர் சார், இங்க கடந்தது. யார் எழுதினது? கையெழுத்த காணோமே. முட்டக்கடுதாசியா? அப்ப அதுல விஷயம் இருக்கணும். படி. அன்புள்ள மோகனா, நீ 3 மாத கர்ப்பவதி என்பது கேட்டு எனக்கு கொள்ளை மகிழ்ச்சி. ஆனால் கள்ளக்காதலில் நீ கர்ப்பவதி ஆகிவிட்டதால் எங்கே உன்னை தவிக்க விட்டு நான் ஓடி விடுவேனோ என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் தடுத்தாலும் நீதான் எனக்கு வேண்டும். இதனால் என் ஆஸ்தி கரைந்தாலும் சரி, என் அந்தஸ்து முழுவதும் அஸ்தமனமானாலும் சரி, நான் உன்னையேதான் விவாகம் செய்து கொள்ளப் போகிறேன். இப்படியாகத்தான் முடிந்தது பிரேத விசாரணை. அதிலே இருந்து தொடர்ந்தது உன் தந்தையின் சோக தொடர்கதை. தம்பி, அந்த முகமூடி அணிந்த கொலைகாரனை நானே என் 2 கண்களால் நேரில் பார்த்தேன். ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த நபர் உன் அப்பா அல்ல, உன் அப்பாவே அல்ல. ஆமா, அந்த கையெழுத்து இல்லாத லெட்டரும் சிகரெட் கேஸும் என்ன ஆச்சு? கோர்ட்டிலே அதை பிரயோகப்படுத்தவில்லை. அதன் காரணம் தெரியவில்லை. வேண்டுமானால் அந்த விசாரணையின் போது கூட இருந்த சப் இன்ஸ்பெக்டர் சந்தானத்துக்கு போய் பார். உன் சந்தேகத்தை அவர் ஒருவர் தான் தீர்த்து வைக்க முடியும். அவர் விலாசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. சரி சரி ஐயா, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வருகிறேன். அம்மாக்கண்ணே உயிரை வாங்கிய உயில், ரங்கவிலாசின் படுகொலை, பேய் வீடு, சூரக்கோட்டையின் மர்மம், ரட்டக்கொலை, பயங்கர மனித. என்ன விஷயம்? எனக்கு ஒரே பயமா இருக்கு. மறுபடியும் அந்த பேரெல்லாம் படிக்காதீங்க. அட பைத்தியமே பைத்தியம்.
இந்த புஸ்தகத்தெல்லாம் கரைச்சு குடிச்சுட்டு இந்த ஐயாசாமி துப்பறியின் சிங்கமா மாறி மோகனாவை கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்க போறோம். துப்பறியின் சிங்கமா? அது ரொம்ப ஆபத்தான தொழில் ஆச்சாத்தான். நான் சொல்றது கேளுங்க தான். நீங்க துப்பறிய போறீங்கன்னு கேள்விப்பட்டா அந்த கொலகாரன் சும்மா இருக்க மாட்டான். என்ன செஞ்சிடுவான் உங்களுக்கு தெரியாதா? மீசைய முறுக்கிக்குவான், முஷ்டியை மடக்குவான், இப்படியே உங்க சட்டைய புடிச்சு பொறையாடி வத குத்து வெட்டு. ஓ இஷ்டா இஷ்டா, ஓ இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஐயோ, இத நான் நினைக்கவே இல்லையே. அதனாலதான் சொல்றேன், பேசாம இந்த தொழில விட்டுருங்க. நீ அத பத்தில ஒண்ணு பயப்படாத. இத பாரு, அடி உதேனாக்க அத வாங்கிக்கிறதுக்கு சங்கர் இருக்கான். என்னுடைய வேலை என்ன தெரியுமோ, ஒன்லி ஐடியா மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவேன். இந்த கொலகாரன் நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சிற்றின்ப விஷயத்துல ஈடுபடுறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சிருக்கேன். அப்ப நம்ம காதல் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த பாரு அம்மா கண்ணே, இந்த பாரு, என்னுடைய மனைவிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா என்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீ என்ன தொடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சதா? புரிஞ்சது. ஓ, அடுப்புல பால் காயுது, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரியா? போயிட்டு வா, போயிட்டு போயிட்டு. மணிக்கூண்டில் மணி 12 அடித்தது. ஆந்தையின் அலறல், கோட்டானின் கூக்குரல், எங்கும் ஒரே இருட்டு. எங்கேயும் ஒரே இருட்டா தானே இருக்கு. அந்த நேரம் கொலைகாரன் கண்ணுசாமி முகத்திலே கருப்பு முகமூடியை அணிந்து கொண்டு, ஓஹோ, கொலைகாரெல்லாம் முகத்துல கருப்பு முகமூடி போட்டிருப்பானோ? கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு சாமி, பயப்படாதே. இல்ல, நீ ஒரு ஆம்பளை, அதுலயும் துப்பறியும் சிங்கம். எழுந்திரு, போய் அந்த திருடனை பிடி. போ, போ, போ. விளையாட்டு காமிக்கலாமா? போயா,
யார் சார் நீங்க? என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் சந்தானம். ஓ, ஐயாவை பார்க்க வந்தீங்களா? உட்காருங்க, இப்ப வந்துருவாரு சார். ஐயா வந்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீங்க? என் பேர் சங்கர். நீங்க தானே மிஸ்டர் சந்தானம்? ஆமா. சிட் டவுன். தேங்க்ஸ். நல்லதா போச்சுங்க, எங்க நீங்க கிடைக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன விசேஷமா என்ன பார்த்து வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இந்த மோகனா கொலை வழக்க நீங்க தான் கூட இருந்து நடத்துனீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னது, மோகனா கொலை வழக்க? ஆமா சார், 12 வருஷங்களுக்கு முந்தி அந்த பொண்ணைய விட்டு மாடியில நடக்கல. ஹியூ ஆர் மிஸ்டேக்கன். அந்த இன்ஸ்பெக்டர் நான் இல்ல. என்ன, நீங்க இல்லையா? ஆமா, எங்க பேர் இனிஷியல் ஒன்னா இருக்கிறதுனால ரொம்ப பேர் இப்படித்தான் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்ப எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் வரேன் சார். ஓ, நீங்களா? வாங்க. பழைய பத்திரிகை ஏதாவது? இல்ல, என் டைரி எங்க எங்கயோ. டைரியா? அது எங்க வீட்டுலதான் இருக்கு. அப்படியா? அந்த டைரி உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூட வீட்டுக்கு வாங்க, கொடுத்துடுறேன். சங்கர், என்னப்பா லீலாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அதாவது லீலா வந்து இந்த ஊர்ல ஒரு பெரிய நம்ம கிட்டே. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பாரு லீலா, சங்கரும் நானும் சிறு வயசுல இருந்து டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால சங்கருக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும். இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. நீ நாளைக்கு நம்ம கடைக்கு தவறாம வரணும். என்னம்மா, என்ன சமாச்சாரம்? சித்தப்பா, இவர் தான் மிஸ்டர் சங்கர். இவங்க தான் என் சித்தப்பா வேதநாயகம். மக்கள் குரல் ஆசிரியரும் இவங்க தான். வணக்கம். வணக்கம் சித்தப்பா. இவரை பற்றிய விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல இவருக்கு இன்ஸ்பெக்டர் சந்தானத்தின் விலாசம் வேண்டுமா, உங்களுக்கு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சந்தானமா? எந்த இன்ஸ்பெக்டர்? ஓ, அந்த ரிட்டையர் ஆன ஆபீசரா? ஆமாங்க. போன வாரம் தானே அவர் ஏதோ ஒரு கார் விபத்துல சிக்கிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். என்ன கார் விபத்தா? ஆமா, காயம் கூட கொஞ்சம் பலம்தான் சொன்னாங்க. இப்ப அவர் எங்க இருக்கிறார்? இதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, அங்கதான் இருக்கணும். ரொம்ப நன்றிங்க, நான் வர்றேன். நான் வர்றேன் லீலா. இவங்க தாங்க. வணக்கம் சார். நீங்கள் தானே எக்ஸ் இன்ஸ்பெக்டர் சந்தானம்? ஆமா. நீங்க? என் பெயர் சங்கர். மோகனா கொலை வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற குமாரசாமியுடைய மகன். குமாரசாமி மகனா? உட்காருப்பா, உட்காரு. தம்பி, உத்தியோக வாழ்க்கையை துறந்து இப்போது இந்த உலக வாழ்க்கையே துறக்க போகும் என்னை நீ ஏன் தம்பி பார்க்க வந்திருக்கிறாய்? ஐயா, நீங்கள் ஒருவர் தான் என் தந்தையின் குற்றமற்ற தன்மையில் குறையாத நம்பிக்கை வைத்திருப்பவர் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு சில சந்தேகங்கள், தயவு செய்து நீங்கள் அவைகளுக்கு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக கேள் தம்பி. கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையிலிருந்து அன்று ஒரு சிகரெட் கேசையும் அனாமதைய கடிதம் ஒன்றையும் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் இல்லையா? ஆமாம். அவை இரண்டையும் துப்பு பொருளாக கொண்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்கள் ஏன் மேற்கொண்டு ஆராய்ச்சி நடத்தவில்லை? சரியான கேள்வி தம்பி, சரியான கேள்வி. என் உடல் இருக்கும் நிலையில் இவைகளையெல்லாம் இப்போதே உன்னிடம் சொல்லாவிட்டால் பிறகு யாரிடமும் சொல்ல முடியாமல் போனாலும் போய்விடும். அதனால் முழுவதையுமே சொல்கிறேன் கேள். அன்று மோகனாவின் அறையிலே பிரேத விசாரணையை முடித்துக் கொண்ட நாங்கள் வழக்கு பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக மறுநாள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சந்திரசேகர் ஆபீஸ் அறையிலே கூடினோம். அந்த அறையிலே அவரை தவிர நான், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீணா, சொக்கப்பா,
அத்தனை பேரும் இருந்தோம். நீதான் கேள்விப்பட்டிருப்பாயே, ப்ராசிக்யூட்டர் ஒரு பிடிவாதக்காரர், மிகவும் கண்டிப்பானவர். அவர்தான் ஆரம்பித்து வைத்தார் விசாரணை. சத்தியமா சொல்றேனுங்க, இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் தான் இந்த குமாரசாமிய மோகனா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அறிமுகம் செய்து வச்சேனுங்க. அப்புறம் அவரு அடிக்கடி வர போக இருந்தது எனக்கு தெரியுமுங்க. நீர் மோகனாவின் தூர பந்துவாக இருந்தும் இந்த விரும்பத்தகாத உறவை கண்டிக்கவில்லையா? கண்டிச்சனுங்களே, தப்பு தப்புன்னு பல தடவை சொன்னேனுங்க. கேட்டா தானே கடைசியில இந்த படுபாவி பய அவளை இப்படி கொலை பண்ணுவான்னு நான் கடவுளை கூட நினைக்கலீங்க. கால் தி நெக்ஸ்ட் விட்னஸ் வீணா. வீணா, மோகனாவை கொலை செய்து விட்டு கையில் சவரக்கத்தியுடன் ஓடி ஆசாமியினை பார்த்தா இல்லவா? ஆமாங்க. அந்த ஆசாமி இவர்தானா என்று உன்னால் கூற முடியுமா? நன்றாக நிதானமாக பார். இங்க இல்ல, அங்கே பார். பார்த்து விட்டு எனக்கு பதில் சொல். ஆமாங்க, அன்னைக்கு நான் பார்த்த ஆளு இவரே தானுங்க. வீணா, நீ சொல்லுவது அவ்வளவு நிஜம்தானே? இதில் சந்தேகம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆள் ரோட்ல ஓடும் போது தெரு முனையில் இருக்கிற விளக்கு வெளிச்சத்துல நான் நல்ல ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேங்க. விளக்கு வெளிச்சத்தில் இவர் முகம் உனக்கு நன்றாக தெரிந்தது இல்லையா? ஆமாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஃபோர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஜூரி, இதோ நிற்கும் குற்றவாளி மோகனாவின் உயிரை 50,000 ரூபாய்க்கு இன்சூர் செய்வதாக ஆசை காட்டி அவளோடு சிநேகம் செய்திருக்கிறான். பிறகு அந்த சிநேகம் முற்றி 4 மாத கர்ப்பத்தில் முடியவே ஏற்கனவே திருமணமான இந்த குமாரசாமி வெளி உலகத்திற்காக பயந்து உண்மையை மறைப்பதற்காக முன்பே திட்டமிட்டு மோகனாவை படுகொலை செய்திருக்கிறான். கசாப்பு கடக்காரன் ஆட்டை நெருக்குவது போல் இந்த குமாரசாமி ஒன்றுமறியாத கன்னிப்பெண் ஒருத்தியின் குரல் வழி அறுத்திருக்கிறான். இது போன்ற கல்லஞ்சக்காரர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்காவிட்டால் நாளை இந்த ஊரில் ஒரு பெண் கூட மானத்தோடு வாழ முடியாது. ஆகவேதான் ஜூரஸ்தானத்தில் இருக்கும் கனவான்களே, நாகரிகமே இன்னதென்றறியாத அந்த நாளில் வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த காட்டுமிராண்டி சும்மா விடாதீர்கள். உங்கள் முடிவிலே சிறிது குறை இருக்குமானாலும் அது இந்த சமுதாயத்திற்கே ஆபத்து, நிச்சயமாக ஆபத்து. அதனால் கணம் கோற்றார் அவர்களே, இந்த இரக்கமில்லா அரக்க குணம் படைத்தவனுக்கு கடுமையான தண்டனை விதியுங்கள். பொய், பொய், நீதி பொய், நேர்மை பொய், நியாயம் பொய், கடவுள் பொய், எல்லாமே பொய், 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 எல்லாம் பொய்யாத்தான் போச்சு. அந்த சிகரெட் கேசும் அனாமதையே கடுத்தமும் பொய்யாத்தான் போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த கொலைக்கு பின்னால் பயங்கரமான சதி நடந்திருக்கு சங்கர், பயங்கரமான சதி நடந்திருக்கு. ஐயா, அந்த சதி அம்பலமாக வேண்டும், அதில் சம்பந்தப்பட்ட சண்டாளர்கள் சந்திக்கு வர வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த வரையில் உள்ள ஒரே ஒரு வழி இதுதான். அன்று இந்த கொலை வழக்கிலே கூண்டிலேறி சாட்சி சொன்னவர்கள் அந்த சொக்கப்பாவும் வீணாவும் தான். அப்போது அவர்கள் இருந்த நிலைமை ஏழைகள், அன்றாட சோற்றுக்கே அவதிப்படுபவர்கள். இன்று அவர்கள் இருக்கும் நிலைமை பணக்காரர்கள், கட்டப்படவில்லை, நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்தவில்லை, பின் எப்படி கிடைத்தது இந்த குதூகல வாழ்க்கை? தம்பி, உன் ஆராய்ச்சியை அவர்கள் பக்கம் திருப்பு. நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுதே புறப்படுகிறேன். வணக்கம். 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 மான் கொம்பு கிடைக்குமா இங்கே? என்ன மான் கொம்பு? மான் கொம்பு இருக்குது, ஆனா இப்ப இருக்கிறது நல்லதா இல்ல? நாளைக்கு வந்தீங்கன்னா நிக்கிறீங்களே. வாங்க உட்காருங்க. வெரி குட். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லலையே. இப்பதான் சொல்லுங்களே. என் பேரு வீணா. வீணா, பியூட்டிஃபுல் நேம். இது உங்க சொந்த கடையா? எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சொந்தம். அண்ணனா? கூட பிறந்தவர் இல்ல? இல்ல, ரொம்ப நாளா பழக்கம், அதனால அண்ணன் கூப்பிடுறேன். நீங்க கூட அவரை பாத்தீங்களே? எங்க? இங்கதான். ஆமா ஆமா, பார்த்தேன் பார்த்தேன். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன இங்க வந்திருந்த போது இந்த கடையை இங்க காணுமே. நாங்க போன வருஷம் தான் அந்த கடையை ஆரம்பிச்சோம்.
கடையை பார்த்தா ரொம்ப ரூபாய் முதல் போட்டிருப்பீங்க போல தெரியுது. ஆமா, ஏதாவது புதையலுக்கு இதில் கிடைச்சிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் வர்றேன். ஓ, ஐ அம் சாரி. இந்தாங்க. அது சரி, என்ன பத்தி கேட்டீங்களே, நீங்க யாருன்னு சொல்லலையே. என் பேரு சங்கர். எங்க தங்கியிருக்கீங்க? இந்த இந்திரபவன் ஹோட்டல் இல்ல, அங்கதான் தங்கியிருக்கிறேன். நான் வரட்டுமா? நாளைக்கு வருவீங்கல்ல? ஓ, நான் நினைச்சது கிடைக்கிற வரைக்கும் தினமும் இங்க வந்துகிட்டு தான் இருப்பேன். நான் வர்றேன். அந்த ஆள் எங்க தங்கி இருக்கிறதா சொன்னா? இந்திர பவன்ல. ஏனா, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய், என் பின்னால வாங்கடா. அட, யார சொன்னியா? நீங்களா? வாங்க 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 வாங்க. நமஸ்கார் 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 நமஸ்கார். இப்படி உட்காருங்க. நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஓடியாந்திருப்பனே. பையா, ஐயாவுக்கு ஸ்பெஷலா ஒரு காபி கொண்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க செவப்பா உயரமா பட்டணத்தில இருந்து ஒரு பையன் வந்து தங்கி இருக்கானா? பையனா? ஆமா, சுமார் 25-26 வயசு இருக்கும். யாரு? சங்கரு. இங்க மேல அஞ்சா நம்பர் தான் இருக்காரு. அஞ்சா நம்பரா? ஏய், அதுக்கு பக்கத்தர ஏதாவது காலி இருக்கா? காலி காலி ஆறு காலிங்க. அதை எனக்கு ரிசர்வ் பண்ணுவே. ஆகட்டுங்க. எஜமா, லெட்டர் சங்கருக்கு வந்ததாச்சே. பிரிச்சு படி. சிரஞ்சீவி சங்கருக்கு அம்மா அநேக ஆசீர்வாதம். நலம் நலமறிய ஆவல். உன் கடிதம் கிடைத்தது. மோகனா மோகனா கொலை கொலை நடந்த இடத்தில். மோகனா கொலை? பரிக்கி, உன் அன்புள்ள அம்மா அப்படின்னு அந்த சங்கர் குமாரசாமியினுடைய மகன் தான். ஜாக்கிரத. காபி காபி சாப்பிட்டு போங்க. காபி இப்படி தள்ளையா? கொட்ற. சங்கர். ஏய் சங்கர், இந்த உலகத்தை பாரப்பா. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. எப்பா, எது பெரிய தத்துவ ஞானி ஆயிட்டிய? எது இருந்தா எது இல்லப்பா. சரக்கு இருந்தா வியாபாரம் இல்ல, வியாபாரம் இருந்தா சரக்கு இல்ல. ஓஹோ, நீ அத பத்தி சொல்ல வந்துட்டியா? இத பாரு, உனக்கு அதுவும் இதுவும் சேர்ந்திருக்கணும், அவ்வளவுதானே? எஸ். ஒரே நொடியில அவ்வளவு கூட்டத்தை இங்க வர சொல்லட்டுமா? ஓ, இத பா. எல்லோரும் நம்பும்படி சொல்லும் திறன் இருந்த சொல்லிலே உண்மை இல்லை. உள்ளதே உள்ளபடி சொல்லும் மனிதனிடம் உணர்த்திடும் திறமை இல்லை. உண்மையும் நம்ப வைக்கும் திறனும் அமைந்திருந்த உலகம் அதை ஏற்பதில்லை. அது இருந்தா இது இல்லே, எது இருந்தா அது இல்லே. அது இருந்தா இது இல்லே, எது இருந்தா அது இல்லே. அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அது இருந்தா எது இல்லே, எது இருந்தா அது இல்லே. அங்கமதில் மங்கையற்கு அழகிருந்தா அறிவில்லே. ஆமா, அங்கமதில் மங்கையக்கு அழகிருந்தா அறிவில்லே. முடிவு செய்யும் அறிவிருந்தா அழகில்லே. அழகும் அறிவும் அமைந்த பெண்கள் அதிசயமாய் பிறந்தாலும் குறுகுமனம் கொ
கொண்டவர்கள் குலைக்காமல் விடுவதில்லை. அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லே. அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே. பள்ளி செல்லும் மாணவர்க்கு படிப்பு வந்தா பணமில்லே. பள்ளி செல்லும் மாணவர்க்கு படிப்பு வந்தா பணமில்லே. பணம் இருந்தா இளைஞருக்கு படிப்பதிலே மனமில்லே. பணம் இருந்து படிப்பு வாழ்ந்து பரீட்சையிலும் தேறிவிட்டா பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் வேலை இல்லை. அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லை. பொதுப்பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருளில்லே. பொருளும் புகழும் தேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லே. போதுமான பொருளும் வந்து பொதுப்பணியில் நினைவு வந்த அது இருந்தா இது இருந்தா அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே. ஓ, நீங்களே வந்துட்டீங்களே. எம்மா எம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? இது வந்து உங்க கடையில இந்த புதுசா கிராம்போன் ரெக்கார்ட் எல்லாம் வந்திருக்க. ஓ, நிறைய வந்திருக்க. நாளைக்கு சாயங்காலம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு சாயங்காலமா? ஓஎஸ், அதுக்கு என்ன, தாராளமா வந்துடுறேன். விலாசம் தெரியுமா? விலாசம் எது? இந்த தெருவில் 10 நம்பர் வீட்டு மாடியில இருக்கு. 10 நம்பர் வீடா? ஓ, அங்க கூட அந்த பொன்னையான ஒருத்தர். அதே வீடுதான். ரைட், வர்றேன். அவசியம் வரணும். இத பாத்தீங்களா, இது அமர தீபத்துல வந்த பாட்டு, இது நல்ல தீர்ப்புல வந்த பாட்டு, இது நாடோடி மன்னன், நாடோடி மன்னன், இது கடன் வாங்கி கல்யாணம். என்ன, நம்ம கிட்டே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க? நீங்களா? எங்க அந்த பொம்பளை பிளேட் கேட்டா காணும். அதுக்கிட்ட மாப்பிள்ள, நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்கன்னு ரோட்ல போறவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க. எங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்ன, நான் பாடினேனா? என் ஃப்ரெண்ட் சங்கர்ல பாடினது. அதானே கேட்டேன், உங்களுக்கு எங்கடா இவ்வளவு ஞானம் வந்ததுன்னுட்டு. வணக்கங்க தம்பி. இந்த மாதிரி பாடிக்கிட்டே வேலை செய்யறவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜனங்கள் எல்லாம் போறாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. ஒதுங்கப்பா, என்னமா நீங்க சம்பளம் கொடுத்து வச்ச மாதிரி எல்லாம் பாட சொல்றீங்க? குடுத்துதான் போகுது தம்பி. இன்னையில இருந்து உனக்கு மாசத்துக்கு 50 ரூபா சம்பளம் போதுமா? சரின்னு சொல்லு. நான் வந்த வேலை என்ன, இந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டா எப்படி? இந்த பாரு சங்க, வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க. இந்த பாரு, நீ தினமும் இந்த கடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. எப்பவாவது ஒரு நாளைக்கு வந்து தலையை காமிச்சிட்டு போயிடு. நீ சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு. சரி சரின்னு சொல்லு. சரி சரி. I'm sorry. ஏன் சார், எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்குதா? என்ன சார் இது, இது யார் பிரிச்சது? Ah!
மாப்பிள ஏ மாப்பிள என்ன இங்க கொஞ்சம் வாங்களே. இப்பதான் பிரசவ வேதனை ஆரம்பமாயிருக்கு, என்னால இப்ப அங்க வர முடியாது. என்ன பிரசவ வேதனையா? டாக்டருக்கு ஆள் அனுப்பிச்சாச்சா? ஹலோ டாக்டர், வாங்க 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 வாங்க, வாங்க உட்காருங்க சார். காபி போய் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஓவல் இவல் ஏதாவது? மாப்பிள எங்கயா டாக்டர்? இது என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இத பாருங்க, ரெண்டாவது பாராவில அஞ்சாவது வரியில டாக்டர் வராரு. அது பாலா போச்சு போ. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் புஸ்தகத்திலயா? பின்னென்ன பிரசவ வேதனை எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இல்ல உங்க தாத்தாவுக்கு. போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாயா. என்ன தண்ணியா? மாமா மாமா அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சேவ்கா கொண்டு வந்து உங்க தலையில வச்சு தேய்ச்சி முழுக்காட்டி விடட்டுமா? செய்யுங்களேன். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வேற, நல்லா செய். ஐயே மண்ணாங்கட்டி கிழமை, மோரக்கட்டைய பாருங்க மோரக்கட்டைய. ஏது மாப்பிள்ள இன்னைக்கு ரொம்ப முறப்பா இருக்காரு. ஏய்யா எனக்காக போய் தண்ணி கொண்டாட கூடாத? முடியாதுன்னா முடியாதுதான். என்ன என்ன மாப்பிள்ள நினைச்சுக்கலாம், இல்ல இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுக்கலாம், ரெண்டும் தான். என்ன? ஆமா ஐயா, இந்த காலத்துல ஒரு வேலைக்காரனுக்கு சாப்பாடும் போட்டு 25-30 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கூடாதுன்னு தான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுத்து வீட்டோட வச்சிருக்கேன். என்னது நிஜமாவா மாமா? ஆமா. அவமானம் அவமானம் அவமானம், இந்த நாட்டு மாப்பிள்ளைகளுக்கே அவமானம். இப்பவே ஆல் இந்தியா மாப்பிள்ளைகள் மகாநாடு கூட்டி உங்க மாதிரி மாமனார்களை ஒழிச்சு கட்டேன். அதெல்லாம் கிடையாட்டியா? போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா. முடியாது. என்னப்பா இந்த கலாட்டெல்லாம்? அட ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டான்னு சொன்ன, அதுக்கு இப்படி சத்தம் போடுறாரு. என் மேல என்ன தப்பு? ஒரு மாதிரியா நடந்துகிட்டாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து போக கூடாது. உங்களுக்கு தண்ணி தானே வேணும், நான் கொண்டறேன், நீங்க போங்க. பொண்ணுனாலும் இது இல்ல பொண்ணு, அதுக்கு போய் ஒரு அம்மாஞ்சி மாப்பிள்ள கிடைச்சானே. மாமனாரே மாமனாரே இப்படி வாங்க. நான் அம்மாஜா இல்ல அம்மாஜா? வாய திறந்து நாக்க அப்படியே சதக்குன்னு வெட்டிடுவேன். ஒரு நாளைக்காவது உங்களை கொண்டு போய் நான் ஜெயில வைக்கல. என் பேர் ஐயா சாப்பிடல. ஐயா 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம் அது. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வாங்க போல. நான் மாட்டேன், இத பத்தி விவரமெல்லாம் நீங்க சொன்னதான் நான் வருவேன். பார்க்க போனா இந்த உலகமே ஒரு ஜெயில் தானே. இத உள்ள இருந்தானே வெளியே இருந்தானே? சரி நீங்க உள்ள போங்க. எங்க? ஜெயிலுக்குள்ளயா? வீட்டுக்குள்ள.
உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த கொலை வழக்கில் யாரோ ஒரு அம்மா கொடுத்த ஐ விட்னஸ் ரொம்ப முக்கியமான சாட்சியமா இருந்துச்சுல்ல. என்னது, யாரோ ஒரு அம்மாவா? நல்லா சொன்னீங்க, அது நான் தான். யாரு? நீங்க தானா? அந்த கொலை செய்துட்டு ஓடி போன ஆசாமிய நேர்லயே பாத்தீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? என்ன பயம்? இத்தனைக்கும் அப்ப எனக்கு வயசு 15 or 16 தான். ஆனா அப்பவே நான் ரொம்ப துணிச்சல்காரி. எப்படி? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு 15-16 வயசு ஆகி 10-12 வருஷங்களுக்கு மேல ஆகுது, ஆனா நீங்க இன்னும் யவ்வன ராணியாவே. அதுவா? அதுக்கு காரணம் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சியா? நாட்டியம் ஒரு உடற்பயிற்சி இல்லையா? உங்களுக்கு நாட்டியம் கூட தெரியுமா? ஓ, என்னென்ன தேடுறீங்க? இங்க ஒரு பையன் வந்தானே, எங்க அவன்? எங்க அந்த பையன்? பயலா,
அந்த பேர்ல இங்க யாருமே வரலையே. விளையாடாதே, அவன் யாருன்னு தெரிஞ்சா அவங்கிட்ட இப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்க மாட்டேன். யார் தெரியுமா அவன்? நிறுத்துங்க, இங்க யாரும் வரலன்னு சொல்றேன், சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களே. என்னது, எங்கிட்டவே போய் சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சு இல்ல? வீணா, நானும் பாத்துக்கிட்டே வர்றேன், நீ வர வர அடங்காப்பிடாரியா மாறிக்கிட்டே வர்ற. இனிமே ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு நடக்கல, இந்த வீட்டுல ஒரு ஊசி முனை அளவு பங்கு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். ஜாக்கிரத. சரிதான், எனக்கு இந்த வீட்டுல பங்கு கிடையாதா? அண்ணே, நான் ரொம்ப பொல்லாதவன், அனாவசியமா என் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. என்னடி மிரட்டுற, உனக்கு கோபம் தான் எனக்கு என்ன? உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? இல்ல என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். என்ன பண்ண முடியுமா? உங்களை கம்பி எண்ணெய் வைப்பேன், பொய் கையெழுத்து போட்டு அந்த வட்டி கடைக்காரங்கிட்ட ஆயிரம் ஆயிரமா பணம் வாங்கி பட்டநாம காத்துனீங்கல்ல, அதை ஊரெல்லாம் அம்பலப்படுத்துவேன். அடிச்சு மிரட்டி என்ன பொய் சாட்சி சொல்ல வச்சு அந்த குமாரசாமிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதை இப்பவே போய் போலீஸ்ல சொல்லுவேன். நிறுத்தி அரஞ்ச பையன். சார், சார், ஆபத்து சார், ஆபத்து. என்ன சொக்கப்பா, என்ன சமாச்சாரம்? இந்த கொலகார பாவி குமாரசாமி இல்ல, அவன் மகன் சங்கர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறான். நான் சாட்சி சொன்னேங்கிற காரணத்தை வச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம என்னை சுத்தி சுத்தி வர்றான் சார். நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலன்னா அப்புறம் என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது சார். இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். உண்மையிலேயே நீங்க வந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். என்ன பயந்துட்டீங்களா? நான் என்ன அவ்வளவு பயங்கரமாவா இருக்கேன் பின்ன இல்லையா? ஆமா லீலா, அழகு ஒரு ஆபத்து, ஆபத்துக்கு என்று பயப்படாம இருக்க முடியுமா? லீலா, நீங்க கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டர் சந்தானத்தின் விலாசம் எனக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் நானும் வந்தேன். அந்த தெருமுலையில இந்த மான்கொம்பு புலித்தோல் எல்லாம் வியாபாரம் செய்யறார் பாருங்க, சொக்கப்பா. ஓ, அந்த வீணாவோட அண்ணனா? அவர் ஒரு மாதிரியான ஆளாச்சே. ஆமா, இந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் சொன்ன தகவல்களை வச்சுக்கிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணேன். அந்த சொக்கப்பா தூண்டுதல் மேலதான் வீணா பொய் சாட்சி சொல்லியிருக்கா. அப்போ சொக்கப்பா தான் இந்த கொலையை செஞ்சவனா? இந்த தகவலை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்களே? அதுக்கு தான் லீலா நானும் புறப்பட்டு இருக்கேன். அப்போ வாங்க, நானும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரேன். ஐயா, ஐயா, கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். அந்த கொலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் சதிகாரர்களை கண்டுபிடித்து விட்டேன். என்ன, அவர் கொள்ளாரவா? ஆமா, நேற்று நான் சொக்கப்பாவும் வீணாவும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை காது கொடுத்து கேட்டேன். வீணா தான் பொய் சாட்சி சொன்னதாக அவள் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டாள். அதனால் அந்த சுக்கப்பா தான் கொலை செய்தவன், அவன் தான் கொலைகாரன். தவறு தம்பி, தவறு. உன் முடிவு அவசரத்தின் விளைவு. அதை எந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறீர்கள்? அந்த மோகனா யார் தெரியுமா? நீ ஒளிந்து கொண்டிருந்த போது உளறியதாக சொன்னாயே, அந்த சொக்கப்பாவிற்கு நெருங்கிய சொந்தக்காரி. அதோடு அப்படி ஒன்றும் அவள் பிரமாத பணக்காரியும் இல்லை. அதனால் லாபம் இல்லாத இந்த கொலையை சொக்கப்பா ஏன் செய்திருக்க வேண்டும் என்று நான் சந்தேகப்படுகிறேன். உங்கள் சந்தேகம் உண்மையாக இருக்க முடியாது என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். தம்பி, உனக்கு இந்த உலக அனுபவம் போதாது. நான் சொல்வதை கேள். நெருப்பு இல்லாமல் புகை கிளம்பாது.
வீணாவும் சொக்கப்பாவும் உன் கண்ணுக்கு தெரிகின்ற புகைதானே தவிர நெருப்பு உள்ளேதான் புதைந்து கிடக்க வேண்டும். ஒருவேளை சொக்கப்பாவே இந்த கொலையை செய்தாலும் செய்திருக்கலாம். ஆனால் ஐயா, ஐயா மிஸ்டர், நோயாளிக்கு தொல்லை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்றது, கடைசி முறையா கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து வெளியே போறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வர்றேன் ஐயா. தம்பி, ஆனால் ஒன்று, யாரிடமும் எதையும் சொல்லாதே, அர்த்தம் இல்லாமல் யாரையும் சந்தேகப்படாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க தம்பி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரிங்க, நீங்களும் கவலைப்படாம இருங்க, சீக்கிரம் உங்க உடம்பு குணமாயிடும். நான் வர்றேன் ஐயா. அபாயமான வேலையாச்சே தம்பி. தம்பி, இந்த ஊர்ல சில புலிங்க பசுத்தோல போத்திக்கிட்டு திரியுதுங்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வர்றேன். ஆமா, உன் பேர் என்ன? சங்கருங்க. அண்ணா, அண்ணா, யாருங்க, என்ன வேணும்? அட, நீயா? ஆமாண்ணே, உன் மாஜி கைத்தடி போகண்டோ, நான் தான் மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி வேற இங்கதான் வர்றேன். அடச்சி, எழுந்துடுறேன். என்னமோ திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சிற மாதிரி தடபடலா வந்து உட்கார்ந்துட்டிய, எழுந்து போடா கழுத. வார்த்தையை அளந்து பேசுன்னு அண்ணனா, அயோக்கிய ராஸ்கல், எங்கேயோ கடந்த அநாத பயணி, முறை வர கொண்டாட வந்துட்டிய, முடிச்சு மாறிப்பேன். மரியாதையா நீயா போறியா இல்ல போலீஸ? போலீஸா? அவங்களை கண்டு பயப்படுற ஆசாமி நீ? நான் இல்ல சொக்கப்பா. நேத்து வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு வீடிய குடிச்சோங்கிறத அதுக்குள்ள மறந்துட்டிய. இரு இரு, உன் பெரிய மனுஷ தன்மைய சந்தி சிரிக்க வைக்கிறேன். சருத்தான் போட. பிடி 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 பிடி.
அப்பா, இனிமே நீ இங்க இருந்தா நாளைக்கு என்ன நடக்குன்னு என்னால சொல்ல முடியாது. தயவு செய்து போயிட்டு வாப்பா. யாருமற்ற பாவியடி அஞ்சாத கள்ளனடி, யாருமற்ற பாவியடி நெஞ்சார போய். யாரது? சங்கரா? என்ன தம்பி? என்னப்பா உடம்பெல்லாம் இப்படி கண்ணி போயிருக்குதே? இதெல்லாம் எந்த பாவிங்க செஞ்ச வேலை? சொல்லு தம்பி சொல்லு. எல்லாம் அந்த பாவி சொக்கா போட ஆளுங்கதான். நான் எதிர்பார்த்ததுதான். என்ன? ஆமாம் தம்பி, எறும்புகளை நசுக்கிறா போல எதிரிகளை நசுக்கிறது தான் அவன் வேலை. உன்னை போல நிரபராதிங்க ரத்தத்துல நீச்சல் அடிக்கிறது தான் அவன் பொழுதுபோக்கு. சங்கர், நான் சொல்றத கேளு. நீ நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னா முதல்ல அந்த தடியனை ஒழிச்சு கட்டு. ஒழிச்சு கட்டுறதா? ஐயோ ஐயோ, அம்மா அப்பா, இதெல்லாம் முதுகெலும்பு இல்லாத கோலங்க எழுப்புற கூக்குரல். ஆனால் அதற்காக நான் ஒரு கொலை செய்ய வேண்டுமா? ஆமா, இல்லாட்டா உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கம் வளர்வரை ஆட்டமா வளர்ந்துகிட்டே தான் போகும். ஐயோ, இத போல ஒரு கோழைய மகனா பெற்று குற்றவாளியா சாகுறோமே அப்படின்னு உங்க அப்பா கூட உன்னை சவிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடுவாரு. கோதண்டம், பயப்படாத. நேருக்கு நேரம் அவனோட மல்யுத்தம் செய்யணுமே யோசிக்கிறியா? அவசரப்படாத. இன்னைக்கு ராத்திரி நீ அங்க போய் போனுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கோ. சரியா 12 மணிக்கு நான் இங்க இருந்து அவனுக்கு போன் பண்றேன். அதை எடுக்கிறதுக்காக அந்த பய அவசரமா ஓடி வருவான். அவ்வளவுதான், ஒரே குத்து. அந்த பய நாய போல சுருண்டு கீழே விழுவான். பிறகு வெற்றி வெற்றி மகத்தான வெற்றி. சொக்கப்பாலம். ஒரு மனித ஜீவனை குத்திக் கொள்வதால் யாருக்கு என்ன லாபம்? உன் அப்பாவை விடுதலை செய்ய முடியுமா? அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கத்தை தான் துடைக்க முடியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, யார் அது? என்னுடைய துப்பரின் தொழிலுக்கு கேமரா. இது என்ன குழம்புல போடுற சுண்டக்கான்னு நினைச்சியா? இந்த போட்டோ பிடிக்கல போட்டோ, அந்த கேமரா சொல்றேன். 500 ரூபாய் போருமா? ஓ, தாராளமா போருமே. அப்போ தர்றேன். என்ன ஏய், என்ன சொன்னே? நீ தரியா? ஆமா. 500? ஆமா. 500 ரூபாயா? ஓ மை லவ். ஓ, இதுல
என்ன புறப்பில்லையா? என்னமா சீக்கிரம் பொட்டி படிக்க கட்டி அனுப்பமா. எங்க போறீங்க? அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் சிஸ்டர். உங்களால அவரை பார்க்க முடியாதுங்க. ப்ளீஸ் சிஸ்டர், ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், ஒரே ஒரு நிமிஷம். ஐ அம் வெரி சாரி, இன்னைக்கு காலையில தான் அவர் செத்து போயிட்டார். லீலா, லீலா, எல்லாம் பாழாகிவிட்டது, பாழாகிவிட்டது. என்ன என்ன சொல்லுகிறீர்கள்? நான் பட்ட பாடெல்லாம் பயனற்று போய்விட்டது. ஆமாம் லீலா, தாலி கட்ட போகும் நேரத்தில் கணவன் பிரேதமானதை போல், குச்சி மோந்து கட்டி அணைத்து மகிழும் நேரத்தில் குழந்தை கல்லானதை போல், எல் லட்சிய பூங்கா பூத்து குலுங்கும் நேரத்தில் புயல் வீசிவிட்டது லீலா, புயல் வீசிவிட்டது. இன்னும் என்ன இருக்கிறது? எல்லாம் போய்விட்டது. என் இருதயத்தில் தூள் தூளாக போய்விட்டது லீலா, தூள் தூளாக போய்விட்டது. செங்க, ஏன் இப்படி கதறீங்க? என்ன நடந்தது? என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து விட்டது லீலா. யாருடைய உதவியால் இந்த மர்ம சுடலை தாண்ட முடியும் என்று நினைத்தேனோ, அந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் இறந்து விட்டார். என்னை சுற்றி இருக்கும் அமாவாசை இருட்டிலே அவர் ஒருவர்தான் துருவ நட்சத்திரமாக இருந்து தூய வழி காட்டினார். அவர் போய்விட்டார், போய்விட்டார். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நேரம் வந்தது, போய்விட்டா. லீலா, பிறகு என்னவா? திருச்சிக்கு வருவதற்கு முன்பே இங்கே சந்தானம் என்ற பெயரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். அவருக்கு மோகனாவின் சாவை பற்றிய முழு விவரமும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டா வந்தீர்கள்? யாரை நம்பிக்கொண்டு வந்தீர்கள்? எந்த உதவியை எதிர்பார்த்து கொண்டு இங்கே வந்தீர்கள்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஒன்றுமில்லை லீலா, ஒன்றுமில்லை. செங்கர், கடலுக்கடையிலே முத்தும் பவளமும் ஏராளமாக இருக்கின்றன. ஒரே முழுக்கில் அவை கைக்கு கிடைக்காவிட்டால் ஹோ என்று கதறுவுத்தான் அறிவுடமையா? அவரது முகவரி கிடைக்கவில்லை, அவரை நீங்கள் பார்க்கவில்லை என்று நம்புங்கள். ஆமா, நான் தான் பேசுகிறேன். செங்கர், ஊக்கமது கைவிடே. இந்த பழமொழி ஓர் ஆயிரம் முறை ஒலிக்கட்டும் உங்கள் காதுகளில். கருத்தற்ற கசடர்கள் சேரா, அதை காணாமல் குருடாகட்டும் உங்கள் பார்வை. உளுத்தர்கள் ஏச்சா, அதை கேட்காமல் செவிடாகட்டும் உங்கள் காதுகள். உபயோகமற்றவர்கள் பேச்சா, அதற்கு பதில் பேசாமல் ஊமையாகட்டும் உங்கள் வாய். முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். மலையை எதிர்த்து வந்தாலும் நிலை குலையா நெஞ்சத்தோடு என்றும் எப்போதும் முன்னேறிக் கொண்டே இருங்கள். குழந்தைகள் தான் கண் விடுவார்கள், குழந்தைகள் தான் கவலைப்படுவார்கள். எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காதீர்கள். உண்மைக்கு எந்த காலத்திலும் அழிவில்லை, தோல்வி இல்லை. என்ன, நான் சொன்னது தெரிஞ்சதா? தெரிஞ்சதுங்க. ஆமா, இன்னைக்கே நான் சொன்னபடி நடந்தாகணும். இல்ல அப்படி ஒண்ணு செய்துடாதீங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். ஆகட்டும். சங்கர் நில்லு, உனக்கு இந்த வேலைக்கும் ஒத்துக்காது, அதனால இன்னையில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன், போயிடு வழிய. என்னங்க தா? காரணமெல்லாம் கேட்காத, போயிடுனா போயிட வேண்டியது. நான் சொல்ல தா, சொன்னா கேட்டுறா, போ வழியில. இல்ல 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 இல்ல, யார் யாரு சங்கரா? நீ எங்க வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? எப்படி வந்த? பயப்படாதீங்க சார், நான் என் பெட்டியை எடுத்துட்டு போக தான் வந்தேன். ஓஹோ, பெட்டியா? உன் கணக்குல முள்ளங்கி பத்த மாதிரி 50 ரூபாய் 60 நயா பைசா பாக்கி இருக்கு, அதை கொடுத்துட்டு மரியாதையை பெட்டி எடுத்துட்டு போ. அவ்வளவு பாக்கியா சார்? பின்ன என்ன, அன்னைக்கு உன் தலையில ஐஸ் வாட்டர் கொட்டமில்ல, அதுக்கு கூட சேர்த்து கணக்கு எழுதிருக்கேன், 7 நயா பைசா.
நான் எப்படியாவது அடுத்த வாரம் பணத்தை கொடுத்துறேன். தயவு செய்து அந்த பெட்டி எங்கிட்ட கொடுத்துருங்க. அதுதானே நடக்காது. இந்த இந்திரபவன் ஹோட்டல்ல கையில காசு வாயில தோசை. சாராவது மோராவது போங்க ஐயா. அதிகமான மூளை குழப்பம்தான் ஜுரத்துக்கு காரணம். இந்த மருந்து கொடுங்க. அதோட பேஷண்ட ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்குங்க. அப்புறம் பாப்போம். டாக்டர், மறுபடியும் எப்ப வரீங்க? ஈவினிங் வர்றேன். ஆனா கண்காணிப்பு சரியில்லைன்னா இந்த வியாதிக்கு நான் எத்தனை தடவை வந்தாலும் எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீலா இருக்கும் போது கண்காணிப்புக்கு என்ன குறிச்சல்? அதையெல்லாம் என் பொண்ணு பார்த்துக்கணும். அப்ப நான் வர்றேன். வணக்கம். வணக்கம் லீலா. அவருக்கு உடம்பு குணமாகற வரைக்கும் நீ ஆபீஸுக்கு வர வேண்டாமா? இங்கேயே இருந்து அவரை கவனிச்சுக்க. சரி சித்தப்பா. கவலைப்படாதேம்மா, நீ கவலைப்படாதேம்மா. உன்ன போல அன்பா இருக்கிற லீலா, லீலாதாம்மா என்ன கவனிச்சுக்குது. கவலைப்படாத லீலா, லீலா எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். என்னை கைவிட்டுடாத லீலா.
கை விட்டுடாதே. லீலா, நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் உயிர், நீதான் எனக்கு எல்லாம் எல்லாம். லீலா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என்னால வாழவே முடியாது. லீலா, லீலா சங்கர், லீலா சங்கர். மாமா, மாப்பிளே, எப்ப வந்தீங்க? சரக்குல வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ, அதெல்லாம் அங்கேயே தள்ளிட்டு வந்துட்டேன். எங்க தள்ளிட்டு வந்தீங்க? வீட்லயே. மாப்பிள, மாப்பிள, என்ன தனியா ஒண்ணு தொங்குது, அது என்னது? அது இதுவா? இது இந்த ஆள்களை போட்டோ எடுக்கல, போட்டோ கேமரா. ஆமா, அது. ஆஹா, சரக்கு வாங்க கொடுத்த பணத்தை நீங்க கேமரா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்னது? இல்ல மாமா, இது என் சொந்த பணத்துல வாங்கினது. ஆமா, உங்களுக்கு சொந்த பணம் வேற தனியா இருக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும். சங்கர் எங்க? மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். என்ன மாமா விளையாடுறீங்க? நான் சின்ன பப்பா பாரு, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அப்படி சொல்லிட்டு போங்களேன், இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு கோபம் உங்களுக்கு? என்ன 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 டிஸ்மிஸா? மாமா, நான் ஊர்ல இல்லாதப்போ நீங்க எப்படி அவனை டிஸ்மிஸ் பண்ணலாம்னு கேக்குறேன். இது சட்டப்படி செல்லாது மாமா. மாப்பிள்ள, சட்டமா பேசுறீங்க. நான் நினைச்சேன்னா உங்க மாப்பிள்ள பதவியை கூட டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுதா மாப்பிள்ள? என்ன மாமா முறைக்கிறீங்க? முறைக்கிறது மாத்திரம் இல்ல, இனி அடி கூட. என்ன மாமா, உண்மையாவே அடிச்சுட்டீங்களே? இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னையே அடிக்க சொல்லுங்க போல இருக்க. அடிச்சுதான்ப்பா. என்னப்பா இது, சின்ன குழந்தைங்களா விளையாடிட்டு இருக்கீங்க? ரோட்ல போறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமாமா, நம்ம பொழப்பு சிரிச்ச பொழப்பா போச்சே. நீ நகரமா சொல்றே மாமனாரே, நான் உமக்கு மாப்பிள்ளைங்கிறது நிஜமா இருந்தா, இந்த அம்மா கண்ணுக்கு பத்தினி புருஷங்கிறது உண்மையா இருந்தா, உன் ஒரு நாளைக்காவது நான் ஜெயில உட்கார வைக்கல. மாப்பக்களும் சட்டையெல்லாம் யாரு மாத்தினது? நீயா? லீலா, உங்ககிட்ட சாதாரண பெண்ணுள்ள மட்டுமல்ல, மேலான தாய் உள்ள இருக்கு லீலா. உங்க பாராட்டு பத்திரத்தை எல்லாம் அப்புறமா வாசிச்சு கொடுக்கலாம். முதல்ல மருந்து சாப்பிடுங்க. அந்த கடிதம், அதை எழுதியவன் எந்த காரியத்தையும் எப்போதும் இடது கையால் செய்பவனாகத்தான் இருக்க வேண்டும். சந்தானம், இடது கையால் செய்பவனாகத்தான் இருக்க வேண்டும். சங்கர், லீலா, லீலா, லீலா. ஓ, நீங்களா? ஆமா, நான். உனக்கு விஷயம் என்ன? ஒண்ணு இல்ல, இந்த முட்டாள் முட்டாள் மாமே. அவருக்கு உடம்பு சரியில்லை, தூங்கட்டும். இனிமே அவனுக்கு ஒரு வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன? ஆளு உயிரோட இருக்கான், நமக்கு அவ்வளவுதான் தேவை. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாரா? இன்ஸ்பெக்டர் வரலையே, வந்து பார்த்தாரு. அட பாவி, வரலையா? சே 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 சே, என்ன ஒரு மனுஷன் சீக்காக்கானே, நம்ம பார்க்கணும் தான். சரி பரவாயில்ல, பாமா அடுறங்க. எங்க இருந்தாலும் சிண்டை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்த. இல்ல, நீங்க அவரை அடுத்து வர முடியாது. ஏன்? நடக்க முடியலன்னா ஒரு டாக்ஸி தூக்கிட்டு வரேன். அட, நான் சொல்றேன் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. இங்கேயே இல்ல, யமலோகத்தெல்லாம் இருட்டுமே. சாவித்திரி, இல்ல திரி, நம்ம சாவித்திரி
பாலக்கரை சுடுகாடு திருச்சி அவ்வளவுதானே. இன்னொரு அரை மணி நேரத்துல பாருங்க, ஆளை கொண்டு வந்து நிறுத்தினேன். வரட்டுமா? டாடா. பாலக்கரை சுடுகாடு என்ன? பாலக்கரை சுடுகாடுன்னா அப்பா ஆளு? ஆமா, போன வாரம் தான் இருந்துட்டார். செத்தே போனானா? ஆனா பாவி, என் தலையில கல்ல போட்டியே, நான் உன்னை மலை மாறி நம்பிட்டு இருந்தேன் அப்பா. ஐயோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம சும்மா இருங்க. ஆமா, சங்கரட்டியாவது ஏதாவது சொல்லிட்டு செத்தானா? இதோ இந்த லெட்டரை எழுதி கொடுத்திருக்காரு. இல்ல லெட்டரா? என்ன என்ன எழுதிருக்கான்? அதாவது கொலைகாரன் எப்போதும் எந்த நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். சொல்லுங்க. கொலைகாரன் எப்போதும் எந்த காரியத்தையும் இடது கையால் செய்பவனாம். இடது கையால் இடது அப்படின்னா இது வந்து வலது கையே, வலது கையா பயிர்த்து இதுதானே. மாமா, குட் மார்னிங். அடடே, ஏது மாப்பிள்ள இன்னைக்கு ரொம்ப குஷியா வந்திருக்காப்புல இருக்க. ஆமாமா, ஒரு லட்சியம் நிறைவேறுதுன்னா ஒரு மனுஷனுக்கு குஷிக்கு கேப்பானே. அல்ல மாமா, மாமா கொஞ்சம் ஏந்திருக்கே ஏந்திரிக்க சொல்றேன். என்னதுக்கு மாப்பிள்ள? ஒரு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எங்க அந்த கடியாவா? ஆமா, பரவாயில்ல. மாப்பிள்ள சும்மா பரவாயில்ல, அந்த கத்தி அப்படி தூக்கி பிடிங்க. நல்ல நல்ல, அதாவது ஒருத்தனை கொலை செஞ்சா எப்படி செய்வீங்க? அது மாதிரி ஸ்டடி ஸ்டடி, நல்லா கண்ணை உருட்டி பாருங்க, கண்ணை உருட்டி பாருங்க. எங்க ஸ்டடி அப்படியே நல்லா இன்னும் இன்னும் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாலே படுகொலை செய்யப்பட்டாலே அந்த மோகனாவை கேக்குறேன். ஓஹோ, அந்த மோகனாவா? நல்லா தெரியுமே. ஓஹோ, ஆமா. உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் நிறைய இருக்கு மாப்பிள்ள. ஒரு நாளைக்கு நம்ம கடையில வந்து வீணை வாங்கிட்டு போனான், பணமே கொடுக்கல. என்னடான்னு பார்த்தா நம்ம கிட்டே தகராறு பண்ண ஆரம்பிச்சா. இடதுகையினால இந்த சவர கத்தியை எடுத்து அவளை கொலை பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? என்ன மாப்பிள்ள, தலையில குண்டை போடுறீங்க? சும்மா நிறுத்துங்க ஐயா. எப்பவுமே கொலை பண்ணவன் நான் தான் கொலை பண்ணினேன்னு ஒப்புக்க மாட்டான்னு நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். அம்மா கண்டு கொண்டா இங்க கேமரா. இந்த பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஓகே வடை பாயசத்தோட ஸ்பெஷலா சமைச்சு போறோம். எதுக்குங்க? எதுக்கா? நாளைக்கு தான் அவரை தூக்கல போட போறாங்களே. இன்னைக்கு அவருக்கு மனசு நிம்மதியா சாப்பிடட்டும். நான் வரேன் மாமா. நாரே டாடா. என்னம்மா இது, தூக்கு கொலைன்னு மாப்பிள்ள உளர்றாரு? ஏன்பா, இந்த கத்தினாலதான் மோகனாவை கொலை பண்ணிட்டீங்களா? அடி ஆத்தே, நீமா இப்படி சொல்ற? சே சே, இனிமே கத்தி இருக்கப்படாது. நில்லுங்க, போடாதீங்க, நில்லுங்க, ஒடிங்க, ஒடியாங்க, ஒடியாங்க. இவர் தான் மோகனாவை கொலை பண்ணவர், அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, இவன் பைத்தியக்காரன், உளறா, நம்பாதீங்க. என்னையா மூட்டிற? ஏயா முடிக்கிற, சொல்லையா உண்மையே? ஒண்ணு இல்லைங்க, சவர கத்தி தான் இருக்கு. பாத்தீங்களா, அந்த கத்தியினால தான் மோகனாவை கொலை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் கிணத்துக்குள்ள போட வந்திருக்காரு. அரெஸ்ட் பண்ணுங்க. இப்படி மாமனார சொல்லலாமா? மாமனாராவது மண்ணாங்கட்டியாவது கொலையை செஞ்சுட்டு மாமனாராவது
அப்ப நீங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். நீங்க போங்க, நீங்க போங்க, வராதீங்க. அப்பா எங்க கூட்டு போறாங்க? அப்பா வேற எங்க கூட்டு போவாங்க? தூக்கு தூக்கு பட. ஐயோ, எங்க அப்பா, என்ன பெத்த அப்பாவே. சங்க பூச்சி, ஆணவம், அதிகாரம் அத்தனையும் சேர்ந்து என் தந்தையை சிறைச்சாலைக்குள்ளே பூட்டிவிட்டன. ஆமாம் நண்பர்களே, செய்யாத குற்றத்திற்காக 12 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் என் தந்தை. அவர் இந்த கொலையை செய்யவே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த குற்றமற்ற குணக்குன்றை விடுதலை செய்வதற்கு வழியே இல்லை. அருமை நண்பர்களே, மக்கள் குரலே மகேசன் குரல், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் தான் உங்களிடம் நான் முறையிட்டுக் கொள்ள வந்திருக்கிறேன். என்ன யோசிக்கிறீர்கள்? இன்று என் தந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை உங்களுக்கும் ஏற்படாது என்பது என்ன நிச்சயம்? அதனால் தான் கேட்கிறேன், நாசகாலர்கள் சிலர் நீதியின் கண்களை குருடாக்குவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? இந்த நாட்டு நீதி, நியாயம், உண்மை இவை அத்தனைக்கும் அழிவு காலம் வருவதை நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீர்களா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் நண்பர்களே, சொல்லுங்கள் நண்பர்களே. அப்படியானால் எல்லோரும் என்னிடம் சேர்ந்து கோஷம் எழுப்புங்கள், மக்கள் குரலே மக்கள் தீர்ப்பே மக்கள் குரலே. நண்பர்களே, இனி எனக்கு கவலை இல்லை. நீதிமன்றங்களுக்கெல்லாம் மேலான நீதிமன்றமாம் நீங்களே தீர்ப்பளித்து விட்டீர்கள். இன்றே உங்கள் மாணிக்க கரத்தால் மறு விசாரணை வேண்டும் என்று கையெழுத்திட்டு அனுப்புங்கள். அதிலே மாசுமரபத்தை என் தந்தைக்கு, உங்கள் சகோதரருக்கு நீதி வழங்கு என்ற கோரிக்கை எழுப்புங்கள். மறு விசாரணை நடக்கட்டும். இருட்டு மதிப்படைத்த குருட்டு வெறியர்கள் கூண்டிலேறட்டும். நீதி வெல்லட்டும், நியாயம் வெல்லட்டும், அநியாயம் அழியட்டும், அழியட்டும். நிறுத்து! அமைதிக்கு பங்கம் அளித்த குற்றத்திற்காக உண்மை கைது செய்கிறோம். கவலை இல்லை, நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்காக சிறைச்சாலைக்கு மட்டுமல்ல தூக்கு மேடைக்கும் வர தயார். நடைய ஸ்டேஷனுக்கு. சங்கர் கைது செய்யப்பட்டார், சங்கர் கைது செய்யப்பட்டார், சங்கர் கைது செய்யப்பட்டார். கணம் அக்ராசனாதிபதி அவர்களே, இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அறிவாளிகளே, ஞான பண்டிதர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். இல்ல, ஆசீர்வாதம். அதாவது எனது ஆத்ம நண்பன் சங்கரன் இருக்கிறானே, அவனை அநியாயமாக சிறைச்சாலையில் இழுத்து பூட்டி விட்டார்கள். யார்? அந்த போலீஸ்காரர்கள். ஆமா, உக்கரா தலைவனா, வந்து பயப்படாமா? ஐயோ, உன்ன போய் நான் தலைவனா போட்டேன். அப்புறம் சாப்பிட்டு பேசணும். சாந்தி, சாந்தி, சாந்தி. யாரது? பெரியோர்களே, நீங்கள் எல்லோரும் பேசாமல் இருந்தால் கூட்டம் முடிந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், என் நண்பன் சங்கரன் விடுதலையாகும் வரை நாம் எல்லோரும் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும். அதாவது பச்சை தண்ணீர் கூட சாப்பிடக்கூடாது. பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி சத்தியாகிரகம் சாப்பிடக்கூடாது. போலீஸே வந்தாலும் சரி, நாம் பயப்படக்கூடாது. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க புரட்சி சத்தியாகிரகம் நாசம் பண்றா? இல்லை இல்லை, நான் நியாயத்துக்காக போராடுகிறேன், நீதிக்காக போராடுகிறேன். சங்கரை விடுதலையா செய்யணும். வாயா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? பெரியோர்களே வணக்கம், நான் சென்று வருகின்றேன். நமஸ்காரம். வாங்கடா கிளாஸுக்கு. நான் இப்படி தள்ளிட்டு வரேன். நான் என்ன கொலை செஞ்சனா அல்லது கொள்ளை அடிச்சனா? நான் யார் தெரியுமா? பொலிட்டிக்கல் பிரிசனர், அதாவது நியாயத்துக்காக போராடிய அரசியல் கைதி. ஞாபகம் இருக்கட்டும். அட சர்தம் போய. சே 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 சே,
இது என்ன ஜெயிலியாது? ஒரு கட்டில காண தலஹானியை காண. நீங்க இங்க வந்தீங்க மாமா, உங்களை இந்த ரூம்குள்ளதான் போட்டிருக்காங்களா? ஆமா மாப்பிள. ஓஹோ, அதனால தான் என்னையும் இங்க கொண்டு விட்டுருக்காங்க. நானும் மீசி எடுத்துருமா? இல்ல, ஜாஸ்தியானாதான் குடியிருக்கும், கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, அது இருக்கட்டும் மாப்பிள. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கொலை பண்ணிட்டு வந்தீங்களா? சச்சா, கொலையா? உமக்கு என்ன அந்த கொலகார புத்தியே போலியா? ஐயா, நானும் உங்க மாதிரி ஒரு கைதி இல்லை. பின்ன என்ன? துப்பறியும் சிங்கம். ஆமா, அதாவது நீங்க மோகனாவே எப்படி கொலை செஞ்சீங்கிறத கிரகிக்கிறதுக்காகவும், கோல்மால் வேலை பண்ணி இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறீங்களாங்கிறத கவனிக்கிறதுக்காகவும் போலீசாரே என்ன இங்க கொண்டு விட்டுருக்காங்க. மாப்பிள, என்ன பழையபடியும் கொலகாரன்னு சொல்றீங்க? உங்களுக்கு புண்ணியமா போகுது, என்ன எப்படியாவது தப்பிச்சு விட்டுருங்க. உங்க பொஞ்சாது புள்ள குட்டியோட நீங்க சவிக்கியமா, ஆனந்தமா, சந்தோஷமா. என்ன மாப்பிள? வயா வயா, பக்கத்துல வயா. இப்போ நானும் உங்களுடைய மாப்பிள, அதுல என்ன சந்தேகம்? நான் புகழோட வாழணும், இந்த நாடு என்ன கொண்டாடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? அது மட்டுமா? நீங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணும், காலாகாலத்துல உங்க வயத்துல ஒரு புழு பூச்சி வச்சு பாக்கணுங்கறதானே என் ஆசையே. குட் குட் குட். இதுதான் நல்ல மாமனாருக்கு அடையாளம். அப்படின்னா நான் சொல்றபடி கேக்குறீங்களா? கேக்குறேன். சரி, இப்பவே இன்ஸ்பெக்டர்ட்ட போய் போறேன். நான் தான் அந்த மோகனாவை கொலை செஞ்சேங்கிறத ஒத்துக்குங்க. அட பாவி, ஐயோ மாப்பிள, உங்க காலை புடிச்சு கேக்குறேன், என்ன காப்பாத்துங்க. இது கால இல்லையா, கையே. என்ன எங்க கூச்சல்? என்ன இது? உன்ன தாயா கலாட்டம் பண்ணாத. ஓஹோ, நானா? மாப்பிளையும் கைதிதானா? மகாகணம் பொருந்திய துப்பறியும் சிங்கம் அவர்களே, இந்தாங்க உங்க ஏற. மாமா, இது என்ன ஒரே சோப்பு நாத்தமா இருக்கே? ஆமா மாப்பிள, இங்க எல்லாம் அரிசியை சுத்தம் பண்றதுக்கு சோப்பு போட்டுதான் கழுவுவாங்க. ஓஹோ, அப்படின்னா இங்க சுகாதாரப்படி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆமா. உமக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்கிறார்களா? இவரால இவருக்கு ஜாமீன் நான் கொடுக்கிறேன். யார்? நீங்களா? இவரை ஜாமீனில் விடுதலை செய்கிறேன். கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம், நீங்க அப்படியே இருங்க, நான் கொடுக்கிறேன். அம்மா, என்ன காப்பாத்தினது இந்த பொண்ணுதான். வாங்க அம்மா, இவங்க தான் வேதநாயகம். இவங்க உதவியாலதான் என்னால இந்த ஊர்ல இருக்க முடிஞ்சது. வணக்கம். வணக்கம் ஐயா. என் மகனுக்கு எந்த பயனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சீங்க. அத போல என் கணவரையும் காப்பாத்து என் வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும் ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, உட்காருங்க. உண்மை எனும் தீபம் ஒரு நாளும் அணைந்து விடாது. என் கையில பேனா இருக்கு, பத்திரிகை இருக்கு. இந்த கொலை வழக்க மறுபடியும் விசாரணை பண்ணணும்னு நான் தொடர்ந்தார் போல கட்டுரைகளை எழுதி குவிச்சு விடுறேன். சபாஷ், அருமையான யோஜனை. ஆனா அதற்கு முந்தி உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நாம நிச்சயம் பண்ண வேண்டாமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். கொலைகாரன் எப்போதும் இடது கையை உபயோகிக்கிறவன் தான் சந்தானம் எழுதி வச்சிருக்காரு. அதனால நாம யாராரு மேல சந்தேகப்படுறோமோ அவங்க கிட்ட எல்லாம் ஒரு கடிதம் எழுதி வாங்கின. பிரமாதம் லீலா, பிரமாதம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? 12 வருஷத்துக்கு முந்தி நான் மக்கள் குரல் பத்திரிகைக்கு 5வது ஆண்டு மலர் வெளியிட்டேன். அப்ப ரொம்ப பேர் வாழ்த்து செய்தி எழுதி அனுப்பிச்சாங்க. வேணும்னா அந்த ஃபைல் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா போகுது.
அதுல யார் யார் எழுதி அனுப்பிச்ச வாழ்த்து செய்தி இருக்கு? அதுல இந்த ஊர் சேர்மன், கவுன்சிலர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இன்னும் பல முக்கியஸ்தர்களுடைய கையெழுத்து இருக்கு. அப்ப அது எதுவுமே பிரயோஜனம் இல்லையே. நாம சந்தேகப்படுறதுல இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் யாருமே இல்லையே. இதுக்கே இவ்வளவு தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாம சந்தேகப்படுறவங்க கிட்ட ஒரு கடிதம் எழுதி வாங்குறதா பிரமாதம். நானே போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வரேன். ஏன் சித்தப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? செய்யம்மா, உன் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. வரேம்மா. நல்லதம்மா. வணக்கங்க. வாங்க உட்காருங்க. நீங்க? நான் மக்கள் குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியா இருக்கேன். அடுத்த வாரம் எங்க பத்திரிகையோட பொங்கல் மலர் வருது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கையாலே ஒரு வாழ்த்து செய்தி எழுதி கொடுக்கணும். வாழ்த்து செய்தியா? எனக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுங்க. தொந்தரவு கொடுக்கறதுக்கு பரவாயில்ல. இது மாதிரி வாழ்த்து எழுதி பழக்கம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துக்கும் தெரியும். அதுதான் எங்க ஆசை. வர்றேங்க. வணக்கம். வணக்கம். இந்த பாருமா லீலா, ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும்னா ஒண்ணு அவன் பணக்காரனா இருக்கணும், இல்ல ரவுடியா இருக்கணும். நான் இது ரெண்டும் இல்ல பாரு. அத நீங்க சொல்லிட்டா போதுமா? கண்டிப்பா நீங்க ஒரு வார்த்தை எழுதி கொடுத்துதான் ஆகணும். ஏது ஏது, நீ ஆட விடமாட்ட போல் இருக்க. நீ கொஞ்சம் வெளியே இருக்கியாமா, நான் எழுதி வந்தேன். வெற்றி வெற்றி, நான் போன காரியம் முழுக்க முழுக்க வெற்றி. என்ன லீலா, என்ன விசேஷம்? இத பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படி ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா என் கண்ணி? உண்மையிலேயே நீ கெட்டிக்காரதா? யாரம்மா அந்த கொலைகார? வேற யாரு, அந்த சொக்கப்பாவை தான் இருக்கணும். சரி சரி, அந்த கடிதம் எல்லாம் இப்படி கொடு, நான் பாக்குறேன். அது என்ன? இது சந்தானம் கொடுத்த அனாமதே கடிதம். எங்க? பிணா கிட்ட வாங்கினது. இது யாருன்னு தெரியலையா? மோகனா கொலை வழக்கு மறு விசாரணை. பொதுமக்கள் கோரிக்கை வெற்றி. 12 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மோகனா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைந்த குமாரசுவாமி நிரபராதி என்று பலத்த பொதுமக்கள் கிளர்ச்சியும் அநேக மனுக்களும் சர்க்காருடைய கவனிப்பை அடைந்திருப்பதாலும், ஏதோ சில புலன்கள் முன் விசாரணையில் மறைக்கப்பட்டு இப்போது கிடைத்திருப்பதாக சொல்லப்படுவதாலும், சென்னை அரசாங்கம் மாஜி ஹைகோர்ட் ஜட்ஜ் திரு சட்டநாதர் அவர்களை விசேஷ அதிகாரியாக நியமித்து மேற்சொன்ன வழக்கு சம்பந்தமான சகல விஷயங்களையும் தீர விசாரித்து தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்குமாறு கோரியிருக்கிறது. இந்த விஷயத்தில் அவருக்கு சகலவித அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. விசாரணை 20 தேதி என்று தொடங்கும். என்ன? இதோ பாரு உத்தரவோட காப்பி. வர 20 தேதி அன்னைக்கு விசாரணை ஆரம்பம். அம்மா, நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சதுடா கண்ணே. எல்லாம் ஆசீர்வாதம் தாம்மா. லீலா, இவ்வளவுக்கு நீதான் காரணம். உன் உதவி என்னால என்னைக்கு மறக்கவே முடியாது லீலா. ஐயா, இந்த ஊர்ல நல்ல வக்கீல் யாரோ அவரையே இந்த வழக்குக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. வக்கீலா? எதுக்குடா? ஏம்மா வேண்டாமா? ஏன் வேணும்? நீ இல்ல, உன் திறமை இல்ல, உன்கிட்ட தன்னம்பிக்கை இல்ல. அம்மா. ஆமாம் சங்கர், எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்களோ, எதற்காக இவ்வளவு அரும்பாடுபட்டு ஆதாரங்களை எல்லாம் அள்ளி குவித்தீர்களோ, அந்த காரியத்தை நீங்களே தான் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் மகனே, இந்த 12 வருஷ காலமும் எதற்காக இவ்வளவு பாடுபட்டு, எதற்காக உன்னை படிக்க வைத்தேன், எதற்காக உன்னை வக்கீலாக்கினேன்? ஊருக்கெல்லாம் வாதாடவா? இல்லை,
உண்மைக்கு வாதாட, உன் அப்பாவுக்காக வாதாட. அம்மா, இதுதானடா நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் கடமையின் முக்கியமான கட்டம். இதை நீயே செய்து முடித்தால்தான் அலைமோதி கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மனதிலே ஆனந்தம் பொங்கி வழியும். கண்ணே, வீணாக மனம் தடுமாறாதே. வெற்றி தேவி உனக்கு மாலையிட காத்திருக்கிறாள். தலை நிமிர்ந்ததில் சரி என்று சொல் மகனே, சரி என்று சொல். சரி அம்மா. கண்ணே சரி. மகனே அம்மா சங்கர். கேட்டீங்களா சமாச்சாரத்தை? ஊரெல்லாம் ஒரே அமளியா இருக்கு. வெளியே தலை காட்டவே முடியல. என் மானம் கப்பல் ஏறுது சார். எல்லாம் எனக்கு தெரியும். ஜனங்க அபிப்பிராயம் வெற்றி அடைஞ்சது சந்தோஷப்படாம எதுக்கா இப்படி குதிக்கிற? என்ன இருந்தாலும் நேத்து வந்த ஒரு பொடிப்பைய இவ்வளவு பெரிய கலாட்டா பண்றதா சார்? நீங்க எனக்காகவாவது மறுபடியும் கேஸ்ல ஆஜராகி ஜெயிச்சு அந்த பொடிப்பைய முகத்துல கழிய போச்சன சார். உனக்காக வாதாடுறது என் வேலையில்லை, உண்மைக்காக போராடுறதுதான் என் தொழில். வெற்றி நம்ம பக்கம்தான், நீ நிம்மதியா போ. என்னமோ சார், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இன்று இந்த விசாரணை நடக்க போவதும் அதனுடைய நோக்கமும் யாவரும் அறிந்ததே. நமது விசாரணையில் உண்மை முற்றிலும் வெளிப்படுவதற்காக நடவடிக்கைகளை ஏறக்குறைய நீதிமன்றத்தில் நடப்பதைப் போலவே நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்காகவே முன்பு ப்ராசிக்யூஷன் தரப்பில் வாதித்த திரு சந்திரசேகர் அவர்களை வாதி தரப்பில் வழக்கு நடத்த சர்க்கார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவரையும் எதிரி குமாரசாமிக்காக வழக்கை நடத்தும் திரு சங்கரையும் நான் வரவேற்கிறேன். குமாரசாமி ஆஜர் செய்யுங்கள். மிஸ்டர் சந்திரசேகர், வாட் ஹவ் யூ காட் டு சே? கணம் கோற்றார் அவர்களே, கொலை செய்யப்பட்ட மோகனாவுக்கும் இவனுக்கும் கள்ள உறவு இருந்து வந்திருக்கிறது. மரணத்தின் போது மோகனா 4 மாத கர்ப்பிணி. இதையெல்லாம் மனதில் வைத்து நான் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஜட்ஜி ஜூரிகள் முன்னணியில் எதை சொன்னேனோ அதையே இன்றும் திருப்பிச் சொல்கிறேன். இதோ குற்றவாளி குண்டிலே நிற்கும் இந்த குமாரசாமி தான் மோகனாவை கொலை செய்தவன். அன்பு, ஆசை, பாசம், இரக்கம், மனிதத்தன்மை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த அரியா பெண்ணை காதலிப்பது போல் பாசாங்கு செய்து ஏமாற்றி கற்பை அழித்ததுமல்லாமல் தான் தப்ப வேண்டும் என்ற ஒரே சுயநல நோக்கத்தோடு அவளை படுகொலையும் செய்திருக்கிறான். மிஸ்டர் சந்திரசேகர், நீதிமன்றத்து வாதம் உணர்ச்சிகளை தூண்டுவதாக இல்லாமல் நிதானமாகவே இருக்க வேண்டும். இதை தவிர வேற ஏதாவது சொல்ல போகிறீரா? எக்ஸ்கியூஸ் மீ மிலா, நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். பிறகு தேவையான போது தொடர்கிறேன். வாட் இஸ் யுவர் கேஸ் மிஸ்டர் சங்கர்? கணம் கோட்டார் அவர்களே, நான் 2 முக்கியமான அம்சங்களை தான் மிகவும் வலியுறுத்த விரும்புகிறேன். கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையில் இருந்து சி என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு சிகரெட் கேஸும் இடதுகையால் எழுதப்பட்ட ஒரு அனாமதேய கடிதமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் ரெக்கார்டில் இருக்கிறது. ஆனால் அவை இரண்டும் வழக்கு மன்றத்தில் பிரயோகிக்கப்படவே இல்லை. இவரான அந்த 2 பொருள்களின் உதவி இல்லாமலேயே எங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடிந்தது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அபார திறமைக்கு எனது மனமுகந்த பாராட்டு. யுவர் ஆனர், மோகனா 4 மாத கர்ப்பவதி என்றும் அதற்கு காரணம் இந்த குற்றவாளிதான் என்றும் சர்க்கார் தரப்பில் விவாதித்திருக்கின்றனர். மோகனா 4 மாத கர்ப்பவதி தான். நம் இளம் நண்பர் இதில் ஏதோ புதிதாக கண்டுபிடித்து விட்டது போல் பேசுகிறாரே. எக்ஸ்கியூஸ் மீ சார், சர்க்கார் தரப்பில் இவ்வளவு தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் வாதம் செய்ததற்கு எனது ஆழ்ந்த நன்றி. கணம் கோட்டார் அவர்களே, எனது முதல் சாட்சி அரசாங்க மருத்துவ நிபுணரான டாக்டர் ராகவன். டாக்டர் ராகவன், மோகனாவிந்தத்தை பரிசீலனை செய்தீர்களே, அது சம்பந்தமான தகவல்கள் இன்னும் நன்றாக ஞாபகத்தில் இருக்கின்றனவா? ஓ எஸ், என்றைக்கிருந்தாலும் இதை போல சாட்சியம் கூற வேண்டும் என்று ஒவ்வொரு பாயிண்டையும் குறித்து வைத்திருக்கிறேன். ஆல் ரைட். பிரேத விசாரணையின் போது நீங்கள் என்ன முடிவுக்கு வந்தீர்கள் என்று கணம் கோட்டாளர்களுக்கு தெரிவிக்க முடியுமா? ஓ, அந்த பெண்ணை கொலை செய்தவன் இடதுகையை உபயோகித்து சவரக்கத்தியால் அவள் கழுத்தை அறுத்திருக்கிறான். இடதுகையைத்தான் அவன் உபயோகித்திருக்கிறான் என்று உறுதியாக கூறுகிறீர்களே, அது எப்படி? ஒருவன் இடதுகையால் செய்யும் வேலைக்கும் வலதுகையால் செய்யும் வேலைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது.
இடது கையை உபயோகிக்கும் எத்தனையோ டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆபரேஷன் பாணியே அனாதியாக இருக்கும். அதனால் தான் திட்டமாக சொல்கிறேன், மோகனாவை கொன்றவன் இடது கையை உபயோகிக்கிறவன் தான். வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். வெல் டாக்டர், அந்த ஆசாமி இடது கையால் கழுத்தை அறுத்தது போல எல்லா காரியங்களையும், அதாவது எழுதுவதை கூட இடது கையால் தான் செய்ய வேண்டும் இல்லையா? ஆமா, 100க்கு 90 அப்படித்தான் அமைவது வழக்கம். சர்க்கார் தரப்பில் முன்பு உங்கள் சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. யுவர் ஆனர், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் வித் திஸ் விட்னஸ். மிஸ்டர் சந்திரசேகர், நீங்கள் ஏதாவது குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீரா? நோ மிலார்ட், எனக்கு தேவையில்லை. கால் த நெக்ஸ்ட் விட்னஸ். எனது அடுத்த சாட்சியம் மிஸ்டர் சொக்கப்பா. மிஸ்டர் சொக்கப்பா, உமது தூரபந்து மோகனாவின் பேரில் நீர் 50,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வைத்திருந்தீர் இல்லையா? ஆமா. அது சம்பந்தமாகத்தான் நீர் மோகனாவை குற்றவாளிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தீர் இல்லையா? ஆமா. எந்த வருடம், எந்த மாதம், எந்த தேதி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக் கொள்ளப்பட்டது நினைவில் இருக்கிறதா உமக்கு? அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு தீபாவளி அன்னைக்குங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு. உமது யூகம் சரிதான். நான் சொல்கிறேன், 1942 தீபாவளி என்றுதான். அன்றுதான் நீர் குற்றவாளியை முதல் முதலாக சந்தித்தீர். அன்றுதான் நீர் மோகனாவை குற்றவாளிக்கு அறிமுகப்படுத்தினீர் இல்லையா? அதற்கு முன்பு குற்றவாளிக்கும் மோகனாவுக்கும் சந்திப்பும் தொடர்பும் இருந்ததுண்டு இல்லை? மிலார், எனது நண்பர் துரும்பு விஷயத்தை துருவி துருவி ஆராய்கிறார். ஆம் நண்பரே, ஆண்டவன் தூணிலும் இருப்பானாம் துரும்பிலும் இருப்பானாம். அதை போலத்தான் உண்மையும் துரும்பில் கூட இருக்கும். Proceed. மிஸ்டர் சொக்கப்பா, மோகனா கொலை செய்யப்பட்ட தினம் உமக்கு மிக நன்றாக நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன் இல்லையா? அதை எப்படி மறக்க முடியும்? 1943 ஜனவரி மாதம் 14 பொங்கல் அன்னைக்கு ராத்திரி சுமார் 8:30 நடந்துச்சு. சபாஷ், அதை உம்மால் மறக்க முடியுமா என்ன? நல்லது மிஸ்டர் சொக்கப்பா, குற்றவாளிக்கும் மோகனாவுக்கும் அறிமுகம் ஏற்பட்ட 1942 நவம்பர் மாதம் 7 தீபாவளியில் இருந்து அவள் கொலை செய்யப்பட்ட அடுத்த ஜனவரி 14 பொங்கல் வரை எவ்வளவு நாட்கள் ஆகின்றன? நாட்கள் வந்து நவம்பர், நான் சொல்கிறேன், நவம்பரில் 23, டிசம்பரில் 31, ஜனவரியில் 14, ஆக மொத்தம் 68. அதாவது மோகனாவுக்கும் குற்றவாளிக்கும் அறிமுகம் ஏற்பட்டு 68 தான் ஆகின்றன. ஆமாம். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், நம் நண்பர் தவறான தகவலை கிரகிப்பதற்காக சாட்சியின் வாயை தூண்டுகிறார். ஆமாம், தோன்றினால் தான் தங்கம், மூழ்கினால் தான் முத்து. இந்த சாதாரண உண்மையை கூடவா மறைக்க பார்க்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. யுவர் ஆனர், மோகனாவிற்கும் இதோ குற்றவாளி கூண்டில் நிற்கும் என் தந்தைக்கும் 68 சிநேகிதம் தான். நான் கேட்கிறேன், அவள் வயிற்றில் இருக்கும் 120 கர்ப்பத்திற்கு இவர் எப்படி பொறுப்பாளியாக இருக்க முடியும்? இதில் இருந்து மிக மிக நன்றாக தெரிகிறது, உண்மையில் கொலை செய்த அந்த மகாபாவியை மறைப்பதற்காக சர்க்கார் தரப்பு வக்கீல் தன் வானத்திறமை என்னும் முகமூடி அணிந்து ஜட்ஜு ஜூரிகளின் மனதை குழப்பி அவர்களை தவறான அனுமானத்திற்கு திருப்பி நீதியின் கண்களை மறைத்திருக்கிறார். ஆமாம் நீதிபதி அவர்களே, இவர் தவறிவிட்டார். மோகனாவின் கழுத்தை கத்தியால் அறுத்த அந்த ஆசாமி கூட அந்தோ பரிதாபம், இந்த கணக்கிலே இமாலய தவறு செய்து விட்டார். Order, order. The witness is examined, Your Honor. Mr. Chandrasekhar? No, Miller. Call your next witness. எனது மூன்றாவது சாட்சி மிஸ் வீணா தேவி. மிஸ் வீணா தேவி, 12 முன்னால் நீங்கள் சாட்சியம் கொடுத்திருக்கிறீர்கள், அதாவது மோகனாவை கொலை செய்துவிட்டு ஓடிய நபர் இவர்தான் என்று இல்லையா? ஆமா. அப்பொழுது மணி சுமார் 8:30 இருக்கும் இல்லையா? ஆமா, அப்பதான் மணிக்குள்ள 8:30 அடிச்சது. அந்த இருட்டில் ஓடிய நபர் இவர்தான் என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இது என்ன கேள்வி? அவர் ஓடும் போது ரஸ்தா விளக்கு வெளிச்சத்தில் அவர் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். நீங்கள் சொல்வது வடிகட்டிய பொய் என்கிறேன் நான். இல்ல, நான் சொல்றது நிஜம். இல்லை, பொய். அன்றிரவு அந்நேரத்தில் தெருவிளக்குகள் எதுவுமே எரியவில்லை. இல்ல, எரிஞ்சது. அந்த பிரகாசத்துலதான் அவர் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். மிஸ் வீணா தேவி, கடைசி முறையாக உங்களை நான் எச்சரிக்கின்றேன், நீதிமன்றத்தின் முன்னால் பொய் சொல்வது பெரிய குற்றம். நான் ஒன்னும் பொய் சொல்லல. கணம் கோட்டார் அவர்களே, மோகனா கொலை செய்யப்பட்ட வருஷம் ஜனவரி மாதம் 14 அன்று பெருத்த மழை இடி மின்னல் காரணமாக இரவு 8:00 இருந்து 9:00 வரை
திருச்சியில் தெருவிளக்குகள் எதுவுமே எரியவில்லை. இதற்கு ஆதாரமாக அன்றைய தின முனிசிபல் ரெக்கார்டை தங்கள் முன்னால் வைக்கின்றேன். பதில் சொல்லு. அன்றைய கோர்ட்டில் கூடியது பொய் சாட்சிதான். அந்த இரவு நேரத்தில் உன்னால் அந்த கொலைகாரனை சரிவர பார்த்திருக்கவே முடியாது. மறுபடியும் அதே பொய்யை தான் சொல்லப் போகிறாயா? இல்ல இல்ல, நான் அந்த ஆளை சரியா கவனிக்கலீங்க. கவனிக்காமல் பொய் சாட்சி கூறி உண்மை கொலைகாரனுக்கு உடந்தையாக இருந்தாய் இல்லையா? ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? சொக்க பண்ண சொல்ல சொன்னேன், நான் சொன்னேன், என்ன விட்டுருங்க. சபாய், அது போதும் எனக்கு. யுவர் ஆனர், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் வித் திஸ் விட்னஸ். மிஸ்டர் சந்திரசேகர். மிலார்ட், அந்த சாட்சி ஒரு பெண் என்ற காரணத்திற்காக மன்னிக்க வேண்டுகிறேன். அதுதான் முடியாது. நீதிமன்றத்தில் பொய் சாட்சி கூறியதற்காகவும் அதை தூண்டிவிட்டதற்காகவும் வீணா சொக்கப்பா ஆகிய இருவரின் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்ளப் போகிறேன். குற்றவாளி இடதுகையால் கொலை செய்தானா வலதுகையால் கொலை செய்தானா என்பதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. இந்த சாட்சியங்கள் எல்லாம் பொய் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் கொலை செய்யப்பட்ட அந்த மோகனா 50,000 ரூபாய்க்கு இன்சூர் செய்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு முறையும் அதற்கு எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டும், அதற்கெல்லாம் அந்த ஏழை மோகனாவிடம் ஏது வருமானம்? நிலைமை அப்படி இருக்கும் போது இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்த இந்த குமாரசாமி இதை பற்றி ஏன் தலைமை ஆபீஸிற்கு ஆட்சேபனை குறிப்பு அனுப்பவில்லை? இவர்கள் இருவருக்கும் இருந்து வந்த கள்ள தொடர்பை குறிப்பதற்கு இந்த ஒரு பாயிண்டே போதும் என்கிறேன். அதை நான் மறுக்கிறேன். ஏழை மோகனாவிற்கு ஏழை குமாரசாமி அல்லாத வேறு எவனோ ஒருவன் பண உதவி செய்திருக்கிறான். யார் அந்த செல்வ சீமான்? சிரித்து சிரித்து பேசி அவளுக்கு இடதுகையால் கடிதம் எழுதியவனும் அவளது கழுத்தை இடதுகையால் அறுத்தவனுமாகிய அந்த அயோக்கியன் யார்? அந்த சிகரெட் கேஸில் பொறிக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்தை தனது பெயரின் ஆரம்பமாக வைத்துள்ள அந்த அக்கிரமக்காரன் யார்? பணத்தை வாரி வாரி கொடுப்பதாக சொல்லி அவளை ஏமாற்றி அவள் வயிற்றிலே குழந்தையை கொடுத்த அந்த கொடுமைக்காரன் யார்? 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 கணம் கோட்டாளர்களே, இந்த உண்மையை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க எனக்கு ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடுக்க வேண்டுகிறேன். இதற்கிடையில் குற்றவாளியை ஜாமீன் விடுதலை செய்ய வேண்டும். ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். குமாரசாமி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். அம்மா, என்னீங்க நீ கேட்ட ஃபைல் ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. சங்கர், நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது என் மூளை சும்மா கட 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 கடன்னு வேலை செஞ்சு இந்த குலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஐடியாஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொல்றேன் கேளு. அப்பா, ஐடியா மாஸ்டர், எனக்கு இப்ப ரொம்ப அர்ஜென்டா வேலை இருக்குது. தயவு செய்து நீ கொஞ்சம் போயிட்டு வரியா? சங்கர், ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியானே, இதா பாரு, நீயே வந்து என்கிட்ட ஐடியா கேட்க வேண்
மிஸ்டர் சங்கர், கால் யுவர் நெக்ஸ்ட் விட்னஸ். யுவர் ஆனர், எனது கடைசி சாட்சி இந்த இரு கடிதங்கள் தான். இந்த கடிதம் கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையில் இருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்த கடிதம் நேற்றுதான் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐ அப்ஜெக்ட் மிலார், இந்த கடிதம் என்னவென்று பார்ப்பதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அமைதி நண்பரே, அமைதி. உங்கள் முன்பாக கணம் கோத்தார் அவர்கள் இதை பார்க்கட்டும். ஆமாம், இவை ரெண்டும் ஒரே கையெழுத்துதான். மிஸ்டர் சங்கர், இதை எழுதியது யார்? சொல்கிறேன். 12 வருஷங்களுக்கு முன்னால் எவன் மோகனாவிற்கு அந்த கடிதத்தை எழுதினானோ, எவன் அவளை கடுத்து கற்பவதி ஆக்கினானோ, எவன் தன் குற்றத்தை களங்கத்தை இப்பதற்காக அவளது அழகு மணிக்கழுத்தை அழுத்தானோ, எவன் இந்த வழக்கில் இருந்து தப்புவதற்காக நேற்றிரவு என்னை கொலை செய்ய முயன்றானோ, எவன் இந்த கிரக்கேசுக்கு சொந்தக்காரனோ, அவன் அந்த அற்ப புத்திக்காரன், மனித போர்வையிலே உலவிக் கொண்டிருக்கும் அந்த மிருகவரி பிடித்தவன், அவன்தான் கொலைகாரன், அவன்தான் கொலைகாரன். கணம் கோற்றார் அவர்களே, நீங்கள் அவனை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதோ காட்டுகிறேன். இவன்தான் சி என்பதை தன் பெயரின் ஆரம்ப எழுத்தாக கொண்டுள்ள சந்திரசேகரன். இவன்தான் கன்னிப்பெண் மோகனாவோ நல்ல உறவு கொண்டு அவளை கெடுத்து கற்பவதியாக்கி அவளை கொலையும் செய்திருக்கிறான். இவன்தான் நேற்றிரவு என்னை கொலை செய்ய முயன்றதோடல்லாமல் தடுக்க வந்த என் தந்தையையும் குத்திவிட்டு தற்காப்புக்காக நான் திருப்பி தாக்கிய போது தன் கையில் காயம் மட்டும் ஓடியிருக்கிறான். இதோ பாருங்கள் இந்த காயத்தை, இதோ பாருங்கள். பாதுகாப்பளிக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ந்தால், துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டிய பகவானே அதை பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த உலகத்தில் நீதி எங்கே, நேர்மை எங்கே, உண்மை எங்கே, எங்கே? மிஸ்டர் சங்கர், விரும்பத்தகாத இந்த சூழ்நிலை ஏற்பட்டதற்காக நாம் அனைவருமே வருந்த வேண்டியவராக இருக்கிறோம். பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் சந்திரசேகர் அப்பதவியில் இருக்கும் எல்லோரையுமே இழிவுபடுத்துவதை போல் நீதியின் பாதையை திருப்பிவிட்டார். கொலை செய்தவரை சட்டம் சும்மா விடாது. நமது இளம் வக்கீல் தனது ஊக்கத்தினாலும் விடாமுயற்சியினாலும் குமாரசாமி நிரபராதி என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்து விட்டார். இதை நான் சர்க்காருக்கு தெரிவித்து விடுகிறேன். மிஸ்டர் சங்கர், அரசாங்கத்தின் மறு உத்தரவு வரும் வரையில் உங்கள் பிதா உங்களிடமே அதே ஜாமீனில் இருக்கலாம். அம்மா, அம்மா, வெற்றி, வெற்றி! அப்பா, நீங்க நிரபராதின்னு நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கிட்டு, நேற்று உங்களை குத்திட்டு ஓடி போன அந்த சந்திரசேகரனா மோகனாவை கொலை செய்தவன்னு நிரூபிச்சாச்சு. ஆமா, நீங்க நிரபராதி, 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 நீ நிரபராதி, நீ நிரபராதி. அப்பா, மகனே, மகனே, இவ்வளவு நாளா கொலைக்காரங்கிற சொல்லு என் உணர்ச்சி எல்லாம் கெடுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. உன் வாயை பூட்டி வச்சிருந்தது. இப்ப நான் நிரபராதி, நிரபராதி. இனிமே எனக்கு உலகம் இருக்கு, மனைவி இருக்க, மகள் இருக்க, எல்லாம் இருக்கு. என் கண்ணே, கல்லுடைச்ச இந்த கையால உன்னை கட்டி அணைக்க முடியும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேடா. அப்பா, என் செல்வமே, உன்னை மகிழ்ந்ததற்கு நாம் பெருமைப்படுறேன்டா, நாம் பெருமைப்படுறேன். எல்லாத்துக்கும் காரணம் அம்மாதான். அவங்கதான் இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு வேண்டிய தைரியத்தையும் பலத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. உங்க அம்மாவில் ஒரு புண்ணியவதியை மனைவியை அடைஞ்ச நான் பாக்யசாலி, பெரிய பாக்யசாலி. அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு இல்லாத பெருமையை கொடுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான். அதுவும் தப்பம்மா. இல்லைன்னா விவரமே எனக்கு தெரிஞ்சிருக்காதே. அதான் எல்லாம் காரணம். ஆமா அப்பா, எப்பயும் எல்லாருமா சேர்ந்து எனக்கு நல்ல தீர்ப்பு வாங்க. இனி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல முடிங்க. இனிமே நம்ம பொறுப்பு ரெண்டு பேரையும் சேர்ந்து வைக்கிறது தானே. அப்படியே அப்படியே நான் உட்கார்ந்துக்கிறேன்.
நல்லீங்க.